أرسله ربه بالهدى وبالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد يعني تركوا الله من الله يا رحلي فريق ورحلي தாய்மா நகலே சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய பயானிலே மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி குறிப்பிடலாம் என்றிருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு நாம் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற கண் திருஷ்டி, செய்வினை, ஜின்னுகள் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், இது குறித்து மார்க்க ரீதியாக நாம் அணுக வேண்டிய முறைகள் என்ன என்பதை பற்றி அவசியம் நாம் தெரிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், முஸ்லிம்களாகிய நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் மார்க்க ரீதியான அணுகுமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மார்க்க ரீதியாக மட்டுமே அணுகியாக வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களிலே நமக்கு ஏற்படுகின்ற சில விளைவுகளின் காரணமாக சைத்தான் நம்மை தவறான வழியிலே செலுத்தி வழிகெடுத்து விடுகின்ற சூழ்நிலைகளையும் பார்க்கிறோம். குறிப்பாக அதிகமாக நம்முடைய தாய்மார்களிடத்திலே பல சிறுக்கான விஷயங்கள் இந்த கந்திஷ்டி போன்றவைகளுக்கு தீர்வு காண்பதற்கு, செய்வினைக்கான தீர்வு காண்பதற்கு, ஜின்னுகள் சைத்தான்கள் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தவறான வழிமுறைகள், சிறுக்கான வழிமுறைகளை அணுகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இதற்கெல்லாம் ஒரு தீர்வாகவே இந்த பயானை உங்களுக்கு நான் ஒரு தெளிவுரையாக அமைக்க விரும்புகிறேன். மூன்று விஷயங்கள் இதிலே விளக்கப்படும். கந்திஷ்டி தொடர்பான விஷயங்கள், செய்வினை தொடர்பான விஷயங்கள், ஜின்னுகள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பான விஷயங்கள். ஒருவேளை இதிலே மூன்றாவது விஷயம் இந்த வாரத்தில் சொல்ல முடியாவிட்டால் அடுத்த பயானிலே தொடராக அந்த விஷயங்கள் விவரிக்கப்படும். அல்லாஹ் இந்த உலகத்திலே பல்வேறு காரண காரியங்களை படைத்திருக்கிறான். உலகத்தினுடைய இயல்பு நிலையும் அதுதான். பல்வேறு காரணங்கள் மூலமாக மனிதர்களுக்கு பல பாதிப்புகள் வருவது அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நியதி. எப்படி ஒரு விஷம் அருந்தினால் மனிதனுக்கு அது உடலுக்கு பாதிப்பை தருகிறது, தவறான ஒரு பொருளை உட்கொள்வதனால் மனிதனுக்கு அது பாதிப்பை தருகிறது, அதே போலத்தான் அல்லாஹாலா பல்வேறு பொருள்களிலும் கூட மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல அம்சங்களையும் வைத்திருக்கிறான். அந்த வகையிலே இந்த கந்திருஷ்டி, செய்வினை போன்றவைகள் மூலமாகவும் அல்லாஹ் மனிதர்களுக்கு அவன் நாடுகிற போது சில தீங்குகளை தருகிறான். அவன் நாடுகிற போது இவற்றின் மூலமாக சில பாதிப்புகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக நாம் வாழுகிற இந்த காலத்திலே உலமாக்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய வியாதிகளிலே அதிகமான வியாதி உடல் வியாதியை காட்டிலும், உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் ஏற்படுகின்ற வியாதியை காட்டிலும் அதிகமான வியாதி என்பது கந்திருஷ்டியினாலும் செய்வினையினாலும் ஏற்படுகின்ற வியாதிகள் தான் இன்றைக்கு அதிகம் என்று இன்றைக்கு உலமாக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இன்றைக்கு நமக்கு மத்தியில இருக்கின்ற போட்டி பொறாமை உணர்வு, தாம் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு கெட்ட எண்ணம், முஸ்லிம்கள் உள்ளத்தால் தூய்மையான மக்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் போதிக்கிறது. பொறாமை நம்முடைய மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பொறாமை ஒரு மனிதனுடைய எல்லா அமல்களையும் அழித்துவிடக்கூடியது என்று சொன்னாங்க, மொட்டையடித்து விடும் என்று சொன்னார்கள். உலகத்திலே நடந்த முதல் குற்றத்திற்கு காரணம், சொர்க்கத்திலும் முதல் குற்றத்திற்கு காரணம் பொறாமைதான், உலகத்திலும் முதல் குற்றத்திற்கு காரணம் பொறாமைதான். சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவோடு இருந்தார்கள், இபிலீசும் வானலோகத்தில் தான் இருந்தான். இபிலீசுக்கு பொறாமை ஏற்பட்டது. ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு, நெருப்பினால் படைக்கப்பட்ட, ஒலியினால் படைக்கப்பட்ட மக்களை, ஒலியினால் படைக்கப்பட்ட மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் சஜிதா செய்யும்படி சொன்னானே என்கிற பொறாமை, இந்த பொறாமையினால்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். இந்த பொறாமையினால்தான் அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை
அந்த தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை புசிக்க வைத்து அவர்களை சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றினான். ஆக விண்ணுலகத்திலே நடந்த முதல் பாவமும் பொறாமையினால் நடந்தது. உலகத்தில் நடந்த முதல் பாவமும் பொறாமையினால் நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மகன்கள் ஹாபீல் காபீல், காபீலுக்கு ஹாபீல் மீது ஏற்பட்ட பொறாமை, பொறாமையினால் சொந்த சகோதரனையே கொலை செய்தார். உலகத்திலே நடந்த முதல் குற்றம் கொலை குற்றம். அந்த குற்றத்திற்கான காரணம் என்ன? பொறாமை. இந்த பொறாமையினால்தான் இன்றைக்கு ஒருவர் மற்றவர் மீது சீங்கிழைப்பதும் அநீதி இழைப்பதும், ஒருவர் மற்றவரை வீழ்த்துவதற்கும், அவர்களை எப்படியாவது பழிதீர்த்துக் கொள்வதற்கான சூழ்ச்சிகள் செய்வதற்கும் இந்த உலகத்திலே எல்லா விதமான காரண காரியங்களும் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களிலே அதிகமான மக்கள் செய்வினை போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு இந்த பொறாமை ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். செய்வினை செய்வது ஹராம் என்கிற சட்டங்களை எல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களிலே தொடர்ந்து வரும். ஆக முதலிலே நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையை அல்லாஹ் தந்திருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அவர் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவரை விட அதிகமாக தந்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்வான், லா தத்மன்னு மா ஃபல்லல அல்லாஹு பஅலக்கும் அலா பஅதின், உங்களில் சிலருக்கு சிலரை விட அல்லாஹ் தந்திருக்கிற அருளை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரியான நிலையை உலகத்துல தரல. அப்படி அல்லாஹ் தரவும் முடியாது. மனிதனுடைய அழகாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்லாஹ் இதிலே ஒரு ஏற்றத்தாழ்வை தான் வைத்திருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்வது, அதை விட மேல்நிலையில் உள்ளவர்களை பார்த்து பொறாமை பெறக்கூடாது. ஆக இந்த பொறாமை தான் இன்றைக்கு நம்முடைய நடக்கின்ற பல்வேறு குற்ற செயல்களுக்கும் அநீதிக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே பொறாமையிலிருந்து நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டும். பொறாமை ஹராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இரண்டாவது விஷயமாக இந்த கந்தல் ஸ்ரீ செய்வினை பற்றி தெளிவாக அடுத்த விளக்கங்கள் சொல்லப்படும். இதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு முன்னுரை போல எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை நாம பொறாமையிலிருந்து சுத்தமாக்கணும். இரண்டாவது விஷயம், உலகத்துல நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் சோதனைகள் எது வந்தாலும் சரி, வருவதற்கு முன்னால் அல்லாஹுடத்துல ஆபியத்தை கேட்கணும். அல்லாஹுடத்துல நலவை கேட்கணும். அல்லாஹ் எனக்கு ஆபியத்தை கொடு, எனக்கு நலவை கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு கற்றுத்தந்தார்கள். நீங்கள் அல்லாஹுடத்திலே ஒன்றை கேட்பதாக இருந்தால் ஆரோக்கியத்தை கேளுங்கள், ஆபியத்தை கேளுங்கள். அல்லாட்ட வந்து துன்பத்தை கேட்கக்கூடாது, அல்லாட்ட நோயை கேட்கக்கூடாது, கஷ்டத்தை கொடுன்னு கேட்கக்கூடாது, வறுமையை கொடுன்னு அல்லாட்ட கேட்கக்கூடாது. அல்லாட்ட கேட்கறது ஆபியத்தை கேட்கணும், ஆரோக்கியத்தை கேட்கணும், உடல் நலத்தை கேட்கணும், நீண்ட ஆயுளை கேட்கணும். கேட்கும் போது அல்லாஹுடத்திலே ஆரோக்கிய நிலைகளை தான் அல்லாட்ட கேட்கணும். அதே நேரத்திலே ஒரு சோதனை வருமானால் அந்த நேரத்தில் அல்லாஹுடத்திலே உறுதியான இதயத்தையும் கேட்க வேண்டும். இந்த சோதனையிலே துவண்டு விடாமல், சோதனையிலே ஈமானை இழந்து விடாமல் அல்லாஹுடத்திலே உறுதியாக இருக்கிற நிலை கேட்கணும். சோதனை வருகிற போது, சோதனை வந்து விடுமானால் நாம் என்ன வேண்டும்? அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மைக்காகவே தந்திருக்கிறார். அல்லாஹ் உலகத்தில் ஒரு அடியானுக்கு சோதனைகளை தருவது எதற்காக? அவன் அல்லாஹ்வினால் மீள வேண்டும் என்பதற்காக, அப்போதாவது அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்பதற்காக, அவன் கடந்த காலத்திலே செய்த எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக, எல்லா பாவத்திலிருந்தும் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை தருகிறான். எனவே ரப்பு சோதனைகளை தருவது நம் மீது கொண்ட அதிருப்தியினால் அல்ல. இதை நாம் அழுத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் மீது அதிருப்தியினால், கோபத்தினால் அல்லாஹ் சோதனைகளை தருவது கிடையாது. பொதுவா நாம வந்து தவறாக புரிந்து கொள்றோம், அல்லாஹ் வந்து பிடிக்காதவர்களுக்கு துன்பத்தை தருகிறான் என்று. நிச்சயமாக தவறு. அல்லாஹ் பிடித்தமான மக்களைத்தான் சோதிக்கிறான், தனக்கு விருப்பமான மக்களைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு மனிதர், ஒரு சஹாபி வருவார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். பெருமானார் சொல்வார்கள், நன்கு யோசித்து சொல், நீ சொல்லுகிற வார்த்தையை கவனித்து சொல். அவர் சொல்வார், யார சொல்லுங்களா, நான் உங்களை நேசிக்கிறேன். மூன்றாவது முறையும் சொல்வார். பெருமானார் சொல்வார்கள், அப்படியானால் சோதனைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள். அவர் சொல்ல, நான் நபியை உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி பெருமானார் என்ன சொன்னார்கள், அப்படியானால் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராகிக்கொள். என்ன காரணம் சொன்னார்கள்?
உலகத்திலேயே அதிக சோதனைக்குள்ளாக்கப்படுகிற மக்கள் நபிமார்கள். இன்ன அஷத்தன்னாசி பலான் அல் அம்பியா, உலகத்திலே அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்படுகிற மக்கள் நபிமார்கள். பிறகு நபிமார்களுக்கு நெருக்கமான நல்லவர்கள், அதற்கு அடுத்துள்ள நல்லவர்கள், நல்லவர்களைத்தான் அல்லாஹ் உலகத்திலே சோதிப்பான். நல்லவர்களுக்குத்தான் உலகத்திலே துயரம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ரொம்ப அழகா நமக்கு சுட்டிக்காட்டினாங்க. இப்ப பெண்கள் பொதுவாகவே சோதனைகள் வருகிற போது, துயரங்கள் வருகிற போது, அல்லாஹ் என்ன மட்டும் சோதிக்கிறான், அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ் இது போன்ற பல சிறுக்கான வார்த்தைகள், குஃப்ரான வார்த்தைகளை சொல்றோம். அல்லாஹ் தனக்கு பிரியமானவர்களைத்தான் சோதிக்கிறான். ஒரு சோதனை வருகிற நேரத்தில் இந்த எண்ணம் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் வந்து விடுமானால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வை இருக்க மாட்டார். எனக்கு அல்லாஹ் என்ன பிரியப்படுறதுனாலதான் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான் என்கிற ஒரு எண்ணம் இருக்குமானால் அவர் அல்லாஹ்வை இருக்க மாட்டார். இம்ரான் இப்னு ஹுசைன் என்ற ஒரு சஹாபி, பெருமானாருடைய தோழர்கள் ஒரு சிறந்த சஹாபி. அவர் ஏறத்தாழ 30 வருடங்கள் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு 2 கைகள் 2 கால்கள் எல்லாமே முடங்கி போய்விட்டது. முழுக்க முழுக்க படுக்கையில் தான், 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்ல 30 வருடங்கள் இந்த நிலையில இருக்கிறாங்க. அவரை பார்க்க வரக்கூடியவர்கள் அழுவார்கள். நீங்கள் நபியினுடைய சிறந்த தோழராக இருக்கிற ஒரு சஹாபி, உங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா என்று. ஆனா இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்வார்கள், நீங்கள் அழலாம், ஆனால் இந்த நிலையை நான் ரசிக்கிறேன், இந்த நிலையை நான் விரும்புகிறேன் என்று சொல்வாங்க. காரணம் சொல்வார்கள், உங்களுக்கு என்னுடைய நிலை கஷ்டமாக தெரியலாம், நான் சிரமப்படுவது போல உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நான் இந்த சிரமத்தை தாங்கிக் கொள்கிற காரணத்தினால் அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் மலக்குகளை அனுப்பி எனக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நேரமும் நான் மலக்குகளுடைய சலாமை கேட்கிறேன். இந்த நிலையை நான் பொருந்தி கொண்ட காரணத்தினாலே அல்லாஹ் இந்த உயர்வை எனக்கு தந்தான்னு சொன்னான். அப்ப உலகத்துல சோதனை என்பது நல்ல மக்களுக்கு தான் வரும். அதனால நாம சோதனை வருகிற போது இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிற அதிருப்தின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் நான் வந்து நம்மளை என்னங்க கோவப்படுறான்னு நினைக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்வார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறார்கள், நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். பெருமானாருக்கு வந்து எல்லாருமே தங்களுடைய குடும்பத்துல ஒரு பெண்ணை நபிக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் இருந்தது, பெருமானாருடைய உறவு அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பதற்காக எல்லா அரபு கூட்டத்தாரும் தங்களுடைய கூட்டத்தில் ஒரு பெண்ணை நபிக்கு நிக்கா செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, யார சொல்லதான், நான் என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செஞ்சு வைக்க விரும்புறேன் சொல்லிட்டு தன்னுடைய மகளை பத்தி அந்த அம்மா தானே புகழ்ந்து வர்ணித்து சொல்லுது, என்னுடைய மகள் ரொம்ப அழகான மகள் என்று சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, என்னுடைய மகளுக்கு நோய் வந்ததே கிடையாது, ஒரு சிறு தலைவலி கூட வந்ததே கிடையாது என்று சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் உங்களுடைய மகளிடத்தில எந்த நன்மையும் கிடையாது. நோயே வந்ததில்லைன்னு அந்த அம்மா சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், உன்னுடைய மகள் பாக்கியமிக்கவள் என்று சொல்லல, உன்னுடைய மகள்கிட்ட எந்த நன்மையும் கிடையாது. இன்னைக்கு நம்மில கூட சிலர் பார்க்கலாம், தனக்கு ஒரு தலைவலி கூட வர்றதில்லைங்கிறது பெருமையா சொல்லக்கூடிய ஆளுகம் உண்டு, ஒரு தலைவலி கூட எனக்கு வராது என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் இந்த நிலை சிறந்த நிலையா என்றால் கிடையாது. ஒரு மூமினுக்கு உலகத்தில் வருகின்ற ஒவ்வொரு நிலையும், காலிலே ஒரு முள் தைத்தால் கூட அவன் செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம், ஒரு காய்ச்சல் வந்தால் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம், ஒரு தலைவலி வந்தால் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம், உலகத்தில் வருகின்ற அத்தனை சோதனையும் ஒரு மூமின் செய்த பாவங்களுக்கான பரிகாரம். அல்லாஹ் முஸ்லிம்களை மறுமையில தண்டிக்க விரும்புவது கிடையாது. அல்லாஹ் முஸ்லிம்களை மறுமையில தண்டிக்க விரும்புறது இல்லை. நாம உலகத்துல மனோச்சைக்கு கட்டுப்பட்டு சில பாவங்களை செஞ்சிடறோம். அல்லாஹ் நம்மை மறுமைக்கு அழைக்கிற போது இந்த பாவத்தில் இருந்து நம்மை கழுவி தூய்மையான நிலையில அழைக்க விரும்புகிறான். எப்படி தூய்மைப்படுத்துவது? அதற்காக அல்லாஹ் உலகத்திலே தருவதுதான் கஷ்டங்களும் துயரங்களும். எனவே இந்த அடிப்படையை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது நம்முடைய பாவத்தை சுத்தப்படுத்துவதற்கு தானே தவிர அல்லாஹ் நம் மீது அதிருப்தியாக இருக்கிறான் என்பதற்காக அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா நாம அந்த துயரத்தை பொருந்திக் கொள்வோம். ரெண்டாவது விஷயம், நம்ம சிறுக்கான காரியங்களுக்கு செல்ல மாட்டோம். இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம், உலகத்தில நமக்கு என்ன துயரம் வந்தாலும் சரி, செய்வினால பாதிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். செய்வினால் பாதிக்கப்பட்டாலும் சரி,
ஜின்னு சைத்தான்கள் மூலமாக பாதிக்கப்பட்டாலும் சரி, நாம ஒரு விஷயத்தை விளங்கி சொல்லணும். முதல்ல நாம பயப்படக்கூடாது. எந்த நிலையிலும் ஒரு மூமினுக்கு பயம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய சக்திக்கு மேல் உலகத்துல எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ்வுடைய சக்திக்கு மேல் எந்த சக்தியும் கிடையாது. எந்த சூனியக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சூனியக்காரனாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் அவனுடைய சக்தி ஒன்றுமே கிடையாது. எனவே அல்லாஹ்வை மிஞ்சுகின்ற சக்தி எதுவும் இல்லை என்ற இந்த தைரியம் வரணும். இந்த தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் எந்த நிலையை எதிர்கொள்ள முடியும். பொதுவாக இன்றைக்கு நாம ஒரு லேசான ஒரு அறிகுறி, ஒரு செய்வினையாக இருக்குமோ, ஒரு சைத்தானுடைய தொல்லையாக இருக்குமோ, ஒரு லேசான அறிகுறி வந்தா போதும் உடனே பதறி போக ஆரம்பிச்சிடறோம். பத்து அதிர்த்து மாற்ற புடவை எடுத்துறோம். ஒருத்தர்கிட்ட இல்ல, ரெண்டு பேர்கிட்ட இல்ல, போலாமா போகக்கூடாதா அந்த சட்டங்களை எல்லாம் நான் சொல்லுவேன். ஒரு லேசான அறிகுறி தெரிய ஆரம்பிக்கவுமே உடனே நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, போய் அந்த அஜத்துல போங்க, இந்த அஜத்துல போங்க, அவர்கிட்ட அந்த தாவீஸ் வாங்கிட்டு வாங்க, இவர்கிட்ட இதை எழுதிட்டு வாங்க. இது நம்முடைய பயத்தை காட்டுது. எது வந்தாலும் சரி முதல்ல பயப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், எந்த செய்வினை காரணம் சரி அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. ஒமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇதின்இல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் எந்த சூனியக்காரனும் எந்த இடைஞ்சலையும் தர முடியாது. எனவே நாம இது போன்ற ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் கூட, நம்முடைய உடலிலோ இருக்கிற இடத்திலோ ஒரு அறிகுறி தென்பட்டால் கூட பயப்படக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் நாடாம எதுவும் நடக்காது. இந்த ஒரு மனோபக்குவத்தை, இந்த தைரியத்தை முதல்ல நாம வரவழைக்கணும், கொண்டு வரணும். இந்த தைரியம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க இன்ஷால்லா எல்லாத்தையும் எதிர்கொள்வாங்க. பாருங்க, பெரும் பெரும் உலமாக்களுக்கும் கூட செய்வினை செய்யப்பட்டிருக்குது. சொல்ல போனா உலமாக்களுக்கெல்லாம் இமாமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்வினை செய்யப்பட்டது. பெரிய அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் செய்வினை செய்யப்பட்டது. ஆனா அவருடைய ஈமானுடைய வலிமை, மன வலிமை, தைரியத்தின் மூலமாக அதை எதிர்கொண்டாங்க. இது போன்ற அறிகுறிகள் தெரிஞ்சா கூட பயப்படக்கூடாது. எந்த செய்வினையும் நம்மள ஒண்ணும் செய்து கூடாது. இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இந்த அடிப்படையை நீங்க புரிந்து கொள்ளணும். நான்காவது விஷயம், எல்லா விஷயத்தையும் செய்வினை செய்வினன் பழி போடுற பழக்கத்தையும் விட்டாரோம். இன்னைக்கு நாம எல்லா விஷயத்துக்கும் காரணம் செய்வினை. வியாபாரம் இவருடைய கவனக்குறைவுனால, வேறு காரணங்களால வியாபாரம் என்னங்க நஷ்டம் ஆயிருக்கும். யாரோ எனக்கு செய்வினை செஞ்சுட்டான். வியாபாரம் நஷ்டம் அடைகிறதுக்கும் செய்வினைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனா எல்லா விஷயத்திற்கும் செய்வினை செய்வினு சொல்லி செய்வினை மேல பழிய போடுவது இருக்கிறது, அது ஈமானுக்கு அழகல்ல, அது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல. செய்வினை கண்டு சில அறிகுறிகள் உண்டு, அதை உலமாக்களும் சொல்லி இருக்கிறாங்க. செய்வினையினால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான அறிகுறிகளும் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம அவர்களுடைய நிலைமை என்ன? எல்லா விஷயத்துக்கும் செய்வினையே நம்புறது, எல்லாத்துக்கும் காரணம் செய்வினை செய்வினு சொல்றது. இது ஈமானுடைய ஆக பலவீனமான நிலை. இந்த நிலை நாம தெளிவா புரிந்து கொள்ளணும். எடுத்ததற்கெல்லாம் செய்வினை நம்ம காரணமாக காட்டக்கூடாது. செய்வினை உண்டு, இதுதான் நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை, அஹலு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கோட்பாடும் அதுதான். செய்வினை என்பது நிஜமானதுதான், அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடும் அல்லாஹ் நாடும் போது. இது நம்முடைய கொள்கை என்றாலுமே கூட எல்லா விஷயத்திற்கும் செய்வினையே நாம நம்பிக்கொண்டிருக்கவும் கூடாது. இந்த நான்கு அடிப்படைகள், இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக பொறாம இருக்கக்கூடாது, அதை நாம அதை விட்டு நாங்க சுத்தப்படுத்தணும். இரண்டாவது, அல்லாஹ் உலகத்துல சோதனைகள் துன்பங்களை தருகிறான். அந்த துன்பங்களை தருவது நம் மீதுள்ள கோபத்தினால் அல்ல, நம்மை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்துவதற்கு. மூன்றாவது, செய்வினை போன்றவைகள் வருகிற போது தைரியமாக இருக்கணும், நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நான்காவது, எல்லா விஷயத்திற்கும் செய்வினை மீது பழி போடக்கூடாது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நான் இந்த அசல் விஷயத்திற்கு வருகிறேன். ஆரம்பமாக கண் திருஷ்டி. இன்றைக்கு அதிகமாக நம்ம இந்த கண் திருஷ்டினால பாதிக்கப்படலாம். குறிப்பா நம்முடைய குழந்தைகளுக்கு கண் திருஷ்டினால பாதிப்பு அதிகம் ஏற்படலாம். இப்ப நம்முடைய மார்க்கம் வந்து எதை மூட நம்பிக்கைன்னு சொல்லுதோ அதை நம்ம மூட நம்பிக்கை என்று நம்புவோம். எதை நம்முடைய மார்க்கம் உண்மை என்று சொல்கிறதோ அதை நம்ம உண்மை என்று நம்புவோம். ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை நம்முடைய அறிவை கொண்டு நாம் அளப்பது கிடையாது, நம்முடைய அறிவை கொண்டு முடிவு செய்யறது கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை உண்டுன்னு சொல்றாங்களோ நாம் அதை உண்டு என்று இருப்போம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை இல்லைன்னு சொல்றாங்களோ அதை இல்லைன்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகுனம் இல்லை என்று சொன்னாங்க. இங்க ஒரு மூமின் அறிவை கொண்டு அதை கொண்டு இதை கொண்டு பேசக்கூடாது. சகுனம் இல்லைன்னா இல்லை, இல்ல அவருக்கு அப்படி ஆயிடுச்சு,
அவர் இப்படிதான் சகுனம் பார்க்காம செவ்வாய்க்கிழமை பயணம் செஞ்சாரு, ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிட்டாரு என்று பேசினா ஈமான் இல்லாத ஆளு. இல்லைன்னு சொல்லிவிட்டால் இல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம நம்முடைய அறிவை கொண்டோ உலகத்துல நடக்கிற விஷயங்களை ஆதாரமாக்கியோ பேசக்கூடாது. ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு என்று சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, எனவே அது உண்மை. கண்ணீரு கண்திருஷ்டி என்பதும் பெருமானார் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்கும், கண்திருஷ்டி என்பது உண்மை. பெருமானார் சொன்னாங்க கண்திருஷ்டிங்கிறது நிஜம். இந்த அளவுக்கு நபி சொன்னாங்க கண்திருஷ்டிங்கிறது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும் சொன்னா, ஒருவேளை விதியை வெல்லக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வுடைய விதியை வெல்றதுக்கு உலகத்துல எதுவும் இல்லை, அல்லாஹ் என்ன விதித்தானோ அதுதான் நடக்கும். ஆனா சொன்னாங்க விதியை வெல்லக்கூடிய அளவுக்கு ஒன்று இருக்குமானால் அது கண்திருஷ்டியாகத்தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை சில நேரங்களிலே கண்திருஷ்டியினுடைய பாதிப்பு கபருக்கே கூட சென்று எனக்கு தள்ளிவிடும். கண்திருஷ்டியினால அவன் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது, மரணிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்திருஷ்டியை நாம நம்புகிறோம். ஹதீஸ்லயும் வருது, ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் பெருமானாருடைய பெரிய தந்தை மகன் ஜாஃபர், அவங்களுடைய மனைவி ஜாஃபருடைய மனைவி ஹஜ்ரத் அஸ்மா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய சாச்சா மகன் ஜாஃபருடைய மகன்கள் அழகா இருக்கிறாங்க, உங்களை மாதிரி இருக்கிறாங்க தோற்றத்துல, எனவே இந்த குழந்தைகளுக்கு அதிகமா கண்திருஷ்டி படுது, குழந்தைகளுக்கு திருஷ்டி அதிகமா படும். சொன்னாங்க இந்த குழந்தைகளுக்கு அதிகமா கண்திருஷ்டி படுது, நான் என்ன செய்யட்டும்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஒன்ற சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி துஆவுடைய பயான்கள் இந்த சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் பேனா பேப்பர் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு பயான்லையும் ஏதாவது ஒரு துஆ கண்டிப்பா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதை குறிஞ்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. கந்திருஷ்டிங்கிறது உண்மை. அதனால இந்த குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி போடாமல் இருக்கிறதுக்கு இந்த துவா ஓதி நீ ஊதுன்னு சொன்னாங்க. அந்த துவாவையும் சொல்லி கொடுத்தாங்க. ஒய்து கபி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. அதனுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ்வை கொண்டு உங்களை பாதுகாக்க நான் விரும்ப, அல்லாஹ்விடத்திலே உங்களை பாதுகாக்கும்படி நான் கோருகிறேன். மின் குல்லி ஷைத்தானின், எல்லா கெட்ட ஷைத்தான்களிடம் இருந்தும், வஹாமத்தின் விஷ ஜந்துகளில் இருந்தும், ஒமின் குல்லி ஐனின் லாமத்தின், இடையூறு தரக்கூடிய கெட்ட எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய கண்களில் இருந்தும் நான் உங்களை பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துவா ஓதி ஓதுங்கன்னு சொன்னான். எதற்காக சொல்ல வரோம், கண்திருஷ்டிங்கிறது உண்மை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப கண்திருஷ்டி படாமல் இருக்க நாம என்ன செய்யறது, முதலாவது அதையும் நாம தெரிந்து கொள்ளணும். கண்திருஷ்டி உண்மை நிஜம் என்று நபி சொன்னாங்க. இப்ப கந்திருஷ்டி படாமல் இருப்பதற்கு முதல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகள், நமக்கு தந்திருக்கிற அற்கொடைகள், இதை எல்லார்ட்டையுமே முதல்ல நாம சொல்லக்கூடாது. எல்லார்ட்டையும் நாம சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய அற்கொடைகளை மறைத்து உதவி தேடுங்கள். அல்லாஹுடைய அற்கொலைகள் என்னங்க, வெளியே காட்டக்கூடாது. நம்மள்ட்ட என்னென்ன இருக்குதுங்கிறத எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது. நம்மை விரும்பக்கூடியவர்களும் இருப்பாங்க, வெறுக்கக்கூடியவர்கள் பொறாமைப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க. சிலர் வெளித்தோற்றத்துல நம்மை நேசிப்பது போல காட்டிக் கொள்வாங்க, உள்ளத்துல நம் மீது கடும் பொறாமைக்காரர்களாக இருப்பாங்க. ஒருவருக்கு தந்திருக்கிற பாக்கியத்தை பார்த்து பொறாமைப்படுகிற மக்கள் தான் உலகத்துல அதிகம். எனவே நம்முடைய நியமத்துகளை எல்லார்டையும் சொல்லக்கூடாது. இப்ப நம்முடைய குழந்தைகள் நல்ல சுட்டித்தனமா பேசக்கூடியவர்கள், அழகான முறையில் என்னங்க பேசுறாங்க, நிறைய குரான் வசனங்களை சொல்றாங்க, எதை கேட்டாலும் உடனே மனப்பாடம் பண்றாங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு சந்தேகம் இல்லை. இப்ப நாம எல்லார்ட்டையும் போய் என் குழந்தை அப்படி என் குழந்தை இப்படின்னு முதல்ல பாராட்டக்கூடாது. இதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம எல்லாரிடத்திலையும் போய் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய குழந்தைகளுடைய திறமைகளையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களையும் எல்லார்ட்டையும் பறைசாற்றி கொண்டிருக்க கூடாது. கண்படுவதற்கான முதல் காரணம் இதுதான். நம்முடைய நியமத்துகளை பூரா அடுத்தவங்கள்ட்ட காட்டுறோம். பெண்களை சொல்ல தேவையே கிடையாது. தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அவங்க நகைகள் மூலமா, ஆடைகள் மூலமாக, அவங்க பயன்படுத்தக்கூடிய வேறு பொருள்கள் மூலமாக தான் ஒரு பெரிய செல்வ சீமாட்டிங்கிறத ஒரு சபைக்கு வரும்போது காட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ ஏழை பெண்கள், அந்த சமூகத்தில் இருக்கிற நலிவடைந்த பெண்கள், அவங்க பார்க்கும் போது ஒரு ஏக்க பார்வை, இப்படி எல்லாம் வசதி நமக்கு கிடையாது, இந்த மாதிரியான வசதி எல்லாம் நமக்கு இல்லைங்கிற ஒரு ஏக்க பார்வை. இந்த ஏக்க பார்வை தான் கந்திருஷ்டி. அப்ப முதல்ல கந்திருஷ்டி படாமல் இருப்பதற்கு நியமத்துகளை நாம மறைக்கணும்,
எல்லா அருட்கொடைகளையும் எல்லா பேர்களையும் எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மதீனாவில் உள்ள சஹாபாக்களுக்கு, இத்தனைக்கு அந்த மக்கள் அதிகமான பேர் ஏழையாக தான் இருந்தாங்க, நல்ல வசதியானவங்க சில பேர் தான். அப்படி இருந்துமே கூட நபி சொன்னாங்க உங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் திரை போட்டுக் கொள்ளுங்கள், ஸ்கிரீன் போட்டுக்குங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு காரணம் சொன்னாங்க, யூதர்கள் நடந்து போகிற போது கூட உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற அல்லாஹுடைய அருளை பார்த்தால் தங்களுடைய கண் பார்வையினாலேயே எரித்து விடுவார்கள். யூதர்கள் அவ்வளவு பொறாமைக்காரர்கள், அவ்வளவு மோசமான கெட்டவர்கள். நீங்க வீட்டுல முன்ன திரை போடாம இருந்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள் இருக்கிற அருளை பார்த்து பொறாமைப்பட்டு எரிச்சிருவாங்க. அப்படியானால் நம்மிடத்திலையும் ஒரு அடக்கம் வேணும். அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை அடக்கிதான் வாசிக்கணுமே தவிர நாம என்ன செய்யறோம், அதனைக்கு வெளிப்படுத்துறோம். என்னங்க தேவையில்லாத அதிகமான என்னங்க பிரம்மாண்டமான வீடுகள், சின்ன குடும்பத்திற்கு பெரிய வீடு பெரிய பங்களா. இப்போ இதை எத்தனை பேர் பார்த்து ஏங்குறான், ஒண்ணும் இல்லாதவன். சமூகத்துல எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்து ஏங்குறாங்களா இல்லையா? ஏக்கத்துக்கு பேரு தான் கந்தஷ்டி. அதனாலதான் ரிசல்லா ஆலோசனவங்க தங்கத்தட்டிலோ வெள்ளித்தட்டிலோ சாப்பிடக்கூடாது, தங்க வெள்ளி பாத்திரங்கள்ல குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன காரணம், இதெல்லாம் அடுத்தவங்க பார்த்தா ஏங்குவாங்க. அப்ப நியமத்துகளை வந்து ரொம்ப வெளிப்படுத்தி காட்டுவது கந்திஷ்டிக்கான அடிப்படை காரணம். பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் என்னங்க கட்டுறது, அது கந்திஷ்டி படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொம்மை வடிவில் என்னங்க என்னத்தையாவது வச்சுக்கிறது. இந்த மாதிரியான முதல்ல இந்த நியமத்துகளை வெளிக்காட்டுறது அதான் நபி தவறுன்னு சொன்னான். இப்ப நம்முடைய திருமணங்கள், வசதியானவர்கள் எவ்வளவு ஆடம்பரமான செலவுகள் செய்யறாங்க, இதை எத்தனை நலிந்த மக்கள் பாக்குறாங்க, அது கந்திஷ்டியாக மாறுது. அதனாலதான் எத்தனையோ வசதியானவர்கள் இப்படி படோடாபம் செய்து வீண் விரையும் செய்து ஒரு காலத்தில் அவனுடைய சந்ததிகள் நடுவீதிக்கு வந்துடுறாங்க, ஒண்ணும் இல்லாம ஏழைகளாகி போயிடுறாங்க. அப்ப கந்திஷ்டி படாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மறைக்கணும். இரண்டாவது, ஒவ்வொரு மூமினுடைய கடமை என்னன்னு சொன்னா, ஒரு ஆளுடைய நியமத்தை பார்த்தா, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கிறான், நல்ல வீட்டை பாக்குறோம், ஒரு ஆளுடைய அழகான காரை பாக்குறோம், ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பாக்குறோம், நமக்கு உள்ளத்துல ஆசை வரும், அல்லாஹ் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கியங்களை கொடுத்திருக்கிறானேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒருவருக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகளை பார்க்கிற போது ஒரு நல்ல முஸ்லிம் அதை கண்டு ஏங்குவதற்கு பதிலாக துவா செய்யணும், அல்லாஹ் இவருக்கு வழங்கி இருக்கிற நியமத்துகளிலே பரக்கத்து செய்வாயாக, பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் இவருக்கு வழங்கி இருக்கிற இந்த நியமத்துகளின் பரக்கத்து செய். ஒரு அழகான காரை பார்த்தாலும் சரி, நீங்க பார்க்கணும் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, என்ன காரணம், எத்தனை பேருடைய பார்வைதான், எவ்வளவு அழகான காரு, ஒரு பார்வை தான், அடுத்த நிமிஷம் ஆக்சிடென்ட்ல மொத்தா போச்சு எல்லாம், எத்தனை விபத்துகள் இதனாலதான் நடக்குது. அப்ப நாம இன்னொருத்தருடைய ஒரு செல்வத்தை ஒரு நியமத்தை பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் இவருக்கு பரக்கத்து செய். இந்த பழக்கம் ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் வரணும். ஒருவருடைய அழகை பார்த்தாலும் சரி, எல்லாம் இவருடைய அழகிலே பரக்கத்து செய். மதீனாவில் ஒரு சஹாபி, ரொம்ப அழகான ஒரு சஹாபி, அவங்க குளித்து கொண்டிருந்தாங்க, ரொம்ப நன்கு குளிச்சுட்டு இருக்கிறான். அந்த வழியா இன்னொரு சஹாபி போறார், பார்த்தா இந்த குளிச்சுட்டு இருக்கிற சஹாபியை பார்த்து இவர மாதிரி ஒரு அழகான வாலிபரும் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன், இவர மாதிரி ஒரு அழகான வாலிபரை பார்க்கலன்னு சொல்லிட்டேன். அவர் சொன்ன அடுத்த வினாடி குளிச்சுட்டு இருந்த அந்த சஹாபி அப்படியே மூர்ச்சியாக விழுந்துட்டார். கந்திரிஷிங்கிறது அவ்வளவு பாதிப்பை தரும். அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, இவ்வளவு அழகான வாலிபரா இருக்கிறாரு, இப்படி ஒரு வாலிபரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. அந்த குளிச்சுட்டு இருந்த வாலிபர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு மூர்ச்சியாகி. ஒரு சஹாபாக்கள் அவரை நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தூக்கிட்டு வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் இவர் குளித்து கொண்டிருந்தார், இன்னார் அந்த வழியாக போனாரு, போறவர் இவ்வளவு அழகான வாலிபரான்னு சொன்னாரு, அப்படியே மூர்ச்சியாக விழுந்துட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிச்சாங்க அந்த சஹாபியை கூப்பிட்டு, ஒருவருடைய அழகு, ஒருவருக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்து உங்களை கவருமானால் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்றல்லவா சொல்லணும், இப்படியா நீங்க சொல்றது என்று அவரை கண்டிச்சாங்க. பிறகு கந்திஷ்டிக்கு ஒரு தீர்வையும் சொல்லி கொடுத்தாங்க. அது இப்ப நமக்கு அந்த விளக்க எனக்கு தேவையில்லை. ஒரு நீண்ட ஹதீஸ் சொல்ல ஒரு விஷயம் என்ன, ஒரு பொருளை பார்த்து நமக்கு பிடிச்சு போனா கூட அல்லாஹ் இவங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹ் இவங்களுக்கு அருள் செய்யட்டும். பாருங்க, இந்த ஒழுக்கத்தை நாம எந்தெந்த விஷயத்துல கூட பேணணும்னு சொன்னா, சில நேரங்கள்ல சில வீடுகள்ல சமைப்பாங்க, அந்த சமைக்கிற மனம் கூட சில நேரங்கள்ல ரொம்ப என்னங்க மனம் வெளியே வரைக்கும் கமடும். அந்த வழியா போறவங்க கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்களோ தெரியலையே அப்படின்னு மனசுல நினைக்கலாம். எல்லா மனிதனுடைய இயல்புதான். இந்த எண்ணங்கள் கூட கந்திஷ்டியாக மாறலாம். கந்திஷ்டிங்கிறது மனசுல எண்ணக்கூடிய இந்த எண்ணம், இன்னைக்கு பிரியாணி போட்டு தருது இந்த வீட்டுல அப்படின்னு நினைச்சாதான் கந்திஷ்டி.
அந்த மாதிரியான ஒரு சமையல் வாட வருது, சமைக்கிற மனம் வருதுன்னா ஒரு நல்ல முஸ்லீமுடைய அழகு என்ன, எல்லாம் இவங்களுடைய உணவுல பறக்கத்து செய், இவங்களுடைய உணவுல அபிவிருத்தி செய் அப்படின்னு துவா செய்யணும். இது ஒரு பண்பாடு, இது பெருமானார் கற்றுத்தந்த ஒரு அழகானது ஒரு ஒழுக்கம். அவ கந்திருஷிங்கிறது ஒன்று, நாம அல்லாவுடைய நியமத்தை அடக்கி வாசிக்கணும், மறைக்கணும், எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது. இரண்டு, அது ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்குடைய பார்க்கிற போது அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய், இவருக்கு அபிவிருத்தி செய் என்று துவா செய்ய வேண்டும். இந்த அடிப்படைகளை நாம பேணணும். சரி, கந்திருஷ்டி பட்டால் என்ன செய்வது? நிறைய கந்திருஷ்டி யாருக்கு அதிகமா படும் சொன்னா, குழந்தைகளுக்கு தான் அதிகமா கந்திருஷ்டி படும். குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி என்னங்க படும். அந்த மாதிரி கந்திருஷ்டி படுகிற போது மார்க்கத்துல கந்திருஷ்டிக்கான பல்வேறு துவாக்களும் இருக்கிறது, குரானுடைய சில ஆயத்துகளும் இருக்கிறது. இந்த ஆயத்துகள், இந்த வழிமுறைகளை நாம பேணணும்னு சொன்னா கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதுல ஒன்றுதான் கந்திருஷ்டிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துவாக்களை சொல்லி தந்தாங்க, சில சூராக்களை சொல்லி தந்தாங்க, சில ஆயத்துகளை சொல்லி தந்தாங்க. மூணு இருக்குது, சில துவாக்கள், சில சூராக்கள், சில வசனங்கள். சூரான்னு சொன்னா கந்திருஷ்டிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச லேசான சூரா குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் நாஸ். ரெண்டு சூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதை விட பாதுகாப்புக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது, பாதுகாப்புக்கு இதை விட வேற எதுவும் அவசியமே கிடையாது. இந்த ரெண்டு சூறாவையும் ஓதிக்கிட்டே இருங்க. உங்க குழந்தைகளுக்கு கந்திருஷ்டியோன்னு பயமா இருக்குதுன்னு சொன்னா இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி அவங்க மேல ஓதுங்க. அல்லது அவங்க சாப்பிடுற சாப்பாடு, அவங்க குடிக்கிற பால் போன்றதுல இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி அவங்க வேணுங்கன்னு கொடுத்துருங்க, இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும். இந்த ரெண்டு சூறாக்கள் போதுமானது, இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அதனால இந்த ரெண்டு சூறா வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது என்னன்னு சொன்னா, சில ஆயத்துகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. சூரத்துல் கலம், அதாவது 29வது ஜுசூனுடைய 2வது சூரா நூன் ஒல் கலம் என்று ஆரம்பிக்கும். அந்த நூன் ஒல் கலம் என்று ஆரம்பிக்கிற அந்த சூறாவுடைய கடைசி மூன்று வசனங்கள், கடைசி மூன்று வசனங்கள், அந்த வசனங்கள் ஆரம்பம் என்னன்னா, வஹிய காதுல்லதீன கஃபரூ லைஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் என்று ஆரம்பிக்கும். இந்த கலம் சூறாவுடைய கடைசி மூன்று வசனங்கள், அதை ஓதி ஓதுங்க, கந்திரிச்சு சரியா போயிடும். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துவாக்களையும் சொல்லி தந்தாங்க. அதுல ஒரு துவா தான் நான் இப்ப முன்னால சொன்னது, அதுல ஜாஹருடைய மகன்களுக்கு அடிக்கடி கந்திருஷ்டிப்பட்ட போது பெருமானார் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. வஹீதுக பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இந்த துவாக்களை நம்ம சீடியில பதிவாகுது, கேட்டு எழுதி கொள்ளுங்க. ஆண்கள்கிட்ட அனுப்பி வச்சா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை எழுதி கொடுக்கறோம். இந்த துவாக்களை நாம தெரிந்து கொள்ளணும். நாம இதை விட்டு போட்டு கந்திருஷ்டிக்கு சிறுக்கான காரியங்களை செய்யறோம். சில சிறுக்கான காரியங்கள் என்னங்க பண்றோம், ஹராமான காரியங்களை நம்ம செய்யறோம். அதை கண்டிப்பாக என்னங்க தவிர்க்க வேண்டும். மார்க்க அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது, இந்த வழிமுறைகளை செய்தா போதுமானது. அதே போல கந்திருஷ்டிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்துல் குர்சி இருக்குது. ஆயத்துல் குர்சி கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும், அது தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுனாலும் கந்திருஷ்டி சரியாக ஆகி போயிடும். இறங்க குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி படுதுன்னு சொன்னா காலையில மூணு தடவை ஆயத்துல் குர்சி ஓதுங்க. காலையில மூணு தடவை ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு, யா ஹஃபீஸ், அல்லாஹுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் ஹஃபீஸ், ஹஃபீஸ்னா பாதுகாப்பவன் என்று பொருள். அந்த ஹஃபீஸுக்கு முன்னால யாங்கிற வார்த்தையை சேர்த்து யா ஹஃபீஸ் பாதுகாக்கக்கூடியவனே என்பதையும் மூணு தடவை ஓதி, ஆயத்துல் குர்சி மூன்று தடவை, யா ஹஃபீஸ் பாதுகாப்பவனே என்பதை மூணு தடவை இதை ஓதி அந்த குழந்தைகளுக்கு மேல ஓதினாலும் சரி, அல்லது அவங்க சாப்பிடுற பொருளை ஓதி கொடுத்தாலும் சரி, குழந்தைகளுக்கு கண்படாது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முறைகள். கந்திருஷ்டியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த முறைகளை நம்ம கையாளணும். இந்த முறைகளை கையாண்ட பிறகு நாம எந்த சாமியார்ட்டையும் போக வேண்டியதில்லை, எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை, எந்த தாவீதும் போக வேண்டியது கிடையாது. நம்பிக்கைங்கிறது இந்த பெருமானார் கற்றுத்தந்த சுன்னத்தான முறைகள்ல இருந்துச்சுன்னு சொன்னா தவறான வழிமுறைகளை நாம கைவிட்டு விடலாம். அடுத்தது செய்வினை. நம்ம அதிகமா நிறைய பெண்களுக்கு இந்த செய்வினை தொடர்பான பல சந்தேகங்களும் இருக்கலாம். பலருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட லேசான தலைவலி வந்தா கூட யாரோ நமக்கு செய்வினை செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் என்னங்க அதிகமா வர்றதுண்டு.
செய்வினை தொடர்பான பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். முதல்ல நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், செய்வினைங்கிறது ஒரு பெரிய பாவம், பெரிய குற்றம். அதை வந்து மார்க்க வந்து குஃபுர்ல தள்ளக்கூடிய, இறை மறுப்பில் தள்ளக்கூடிய ஒரு பாவமாக, ஒரு குற்றமாக கருதுகிறது. இதை நாம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். செய்வினையில பாதிக்கப்பட்டால் செய்வினால எப்படிப்பட்ட பாதிப்பு வரலாம், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதுக்கு முன்னால தெரிந்து கொள்ளணும், செய்வினைங்கிறது ஒரு பெரிய குற்றம், பெரிய பாவம். செய்வினை செஞ்சவன் முஸ்லீமாக மரணிக்க வாய்ப்பு இல்லை. ஈமான் பறிக்கப்பட்ட நிலையில மட்டும்தான் அவன் மரணிக்க முடியுமே தவிர, இஸ்லாமிய ஆட்சியில ஒருவன் செய்வினை செய்ததாக கண்டறியப்பட்டால் அவனுக்கு மரண தண்டனை என்பது இஸ்லாமிய சட்டம். செய்வினைங்கிறது அவ்வளவு கூடிய ஒரு குற்றம் அது. செய்வினைங்கிறது குஃபர் என்பது, இறை மறுப்பு என்பது. அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பாவங்கள் 7 பாவங்கள் சொன்னாங்க. அந்த 7 பெரிய பாவங்கள்ல இந்த சிஹரையும் சூனியத்தையும் செய்வினையும் கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாம வந்து பொறாமையினால, ஒருவர் மீது கொண்டிருக்கிற காழ்ப்புணர்ச்சியினால சின்ன சின்ன விவகாரங்களா இருக்கும். ஒரு பெண் எடுக்கிற சமாச்சாரமா இருந்திருக்கும், ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியில ஒரு திருமண சம்பந்தம் நடக்காம முறிஞ்சு போயிருக்கலாம், அல்லது ஏதாவது வியாபார கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக, இந்த அற்ப உலகத்தினுடைய சில மனக்கசப்புகளுக்காக, ஒரு குடும்பத்தை முற்றிலுமாக அழிக்கணுங்கிறதுக்காக செய்வினை போன்றவைகளை செய்வது பெரிய பாவம் என்பது புரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா, சூனியக்காரன் யார் செய்வினை செய்யறானோ அவன் கண்டிப்பா எப்படிப்பட்ட ஆளா இருப்பானா, காஃபிராகத்தான் இருப்பான். அவன் தோற்றத்துல முஸ்லீமாக தெரியலாம், அவன் தொப்பி கூட போட்டிருக்கலாம், தாடி வச்சிருந்திருக்கலாம். செய்வினை செய்பவன் அவன் எந்த மதத்துல இருந்தாலும் சரி, தோற்றத்துல முஸ்லீமா இருக்கட்டும், எந்த மதத்துல இருக்கட்டும், அவன் கண்டிப்பா என்னங்க காஃபிராகத்தான் இருக்க முடியும். என்ன காரணம்னு சொன்னா, செய்வினைகள் அது யார் மூலமாக செய்யப்படுதுன்னு சொன்னா, கெட்ட சைத்தான்கள் மூலமாக, கெட்ட ஜென்கள் மூலமாகத்தான் செய்வினை செய்ய முடியும். ஒரு மனிதன் தனியாக செய்வினை செய்ய முடியாது, கெட்ட சைத்தான்களை கொண்டுதான் செய்வினைங்கிறத செய்ய முடியும். அப்படியானால் ஒரு மனிதன் செய்வினை செய்யணும்னு சொன்னா, இந்த கெட்ட சைத்தான்களை திருப்திப்படுத்தணும், கெட்ட சைத்தான்களை திருப்திப்படுத்தணும். அந்த கெட்ட சைத்தான்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத என்னென்ன காரியம் இருக்குதோ அதையெல்லாம் ஒரு சூனியக்காரன் செய்வான். உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த விஷயங்களை நாம் இந்த இடத்துல நாங்க சொல்வதற்கு கூட பயப்பட வேண்டிய விஷயம், அவ்வளவு மோசமான காரியங்களை செஞ்சாதான் சைத்தான் வந்து ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுவான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரணி. உதாரணமாக அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு சூனியக்காரன் அவன் சூனியம் பழிக்கணும்னு சொன்னா, அவன் சைத்தானுக்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்யணும். உதாரணமா, குர்ஆனுடைய பேப்பரை கொண்டு அவன் மலத்தை சுத்தம் செய்வான். யாரு? சூனியக்காரன். அல்லாஹ் பாதுகாக்கணும், குர்ஆன் எழுதப்பட்ட காகிதங்களால் மலத்தை சுத்தம் செய்வான். ஏன்னா இது சைத்தானுக்கு பிடிக்கும், சைத்தான் இவன் சொல்றதை கூட கேட்பான். அதுக்கு பிறகு குர்ஆனை எடுத்துக்கொண்டு அவன் டாய்லெட்டுக்கு போவான். யாரு? சூனியக்காரன். ஏன்? இது சைத்தானுக்கு பிடிக்கும். அவன் எல்லா நிலைகளிலும் பெருந்தொடக்குள்ளவனாகவே இருப்பான். யாரு? சூனியம் செய்யறவன் எல்லா நிலைகளிலும் குளிப்பு கடமையான அந்த நிலையில தான் இருப்பான். ஏன்னா அது சைத்தானுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இன்னும் பல விஷயங்கள் உலமாக்கள் சொன்னாங்க, அதெல்லாம் பெண்கள் தாய்மார்கள் இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாத பல ஆக அறிவுறுப்பான விஷயங்கள். இதையெல்லாம் செய்யறவனா இருந்தா தான் அவன் சூனியக்காரன், இதை செஞ்சாதான் அவனுடைய சூனியம் பழிக்கும், இல்லைன்னா பழிக்காது. இப்படி இருக்கிறவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? குர்ஆனை கேவலப்படுத்துறவன், பெருந்தொடக்காக இருக்கிறவன், மார்க்கத்துல என்னென்ன தடுக்கப்பட்டிருக்குதோ இதை பூரா செஞ்சு சைத்தான திருப்திப்படுத்துறவன். அப்படியானால் ஒரு சிறுக்கான காரியத்தை செய்யாம, ஒரு குஃபரான காரியத்தை செய்யாம ஒரு சூனியக்காரன் சூனியக்காரனா இருக்கவே முடியாது. அப்படியானால் சூனியம் செய்பவன் காஃபிர். யார் அந்த சூனியக்காரனிடத்துல போறாங்களோ, அந்த சூனியக்காரனிடத்துல அவன் முஸ்லீம் பேர்ல இருக்கட்டும், காஃபிருடைய பேர்ல இருக்கட்டும், சூனியக்காரனிடத்துல யார் செல்கிறார்களோ அவர்களும் காஃபிர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் சூனியக்காரனிடத்துல சென்றார்களோ
எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் பொய்யாக்கியவர்கள், எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்தவர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நம்முடைய முதல் கோரிக்கை என்ன, இந்த நோய், இந்த செய்வினை செய்கின்ற கொடிய பாவம் யாருக்குமே வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பாவத்தை செஞ்சவனுக்கு ஈமான் நிச்சயம் இல்லை, அவன் என்ன அமல் செய்யட்டும் அவர்கள் காஃபிராக மட்டும்தான் மரணிப்பார்கள். ஆக உலகத்தினுடைய சின்ன விஷயத்திற்காக, லேசான மன தங்கடங்களுக்காக, ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக ஒரு ஆளை முடக்கணுங்கிற கெட்ட எண்ணத்துல செய்வினைகள் செய்வது எவ்வளவு பெரிய கொடிய குற்றம் என்பதை யோசிக்கணும். அடுத்த நிமிஷம் மூத்து வந்து அவன் காஃபிராக தான் மரணிப்பான். காஃபிராக மரணித்தா என்ன, நிரந்தர நரகம். உலகத்திலையும் பொறாமைப்பட்ட ஒரு ஆள் கஷ்டப்படணுங்கிறதுக்காக இவன் இந்த சூனிய செஞ்சு காஃபிராக மரணித்து நாளை மறுமையில நிரந்தரமா நரகத்துல இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய உள்ளங்களை இந்த செய்வினை என்ற பெரிய கொடிய நோயிலிருந்து சுத்தப்படுத்தணும். இந்த பாவத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லணும். யாருக்கும் இந்த கெடுதி செய்யணுங்கிற எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது. செய்வினை செய்யணுங்கிற எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இதை இவ்வளவு அழுத்தம் நான் திரும்பி திரும்பி சொல்ல காரணம், பெண்கள்கிட்ட தான் இந்த வியாதி அதிகமா இருக்குது. பெண்களிடத்துல இந்த நோய் அதிகமாக இருக்கிறது. பல கோயில்களுக்கு கூட அவங்க இதற்காக செல்றாங்க, பல சாமியார்களிடத்துல கூட இதற்காக செல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான பறிக்கக்கூடிய, கொடிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பெரிய கொடிய செயல் தான் இந்த செய்வினை என்பதை மிக அழுத்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்வினை என்பது பாதிப்பை ஏற்படுத்தும். செய்வினை பாவங்கிறது விளங்கிக் கொள்ளணும். யார் செஞ்சானோ அவன் நரகவாதி, அவன் காஃபிருங்கிறதையும் விளங்கிக் கொள்ளணும். இந்த செய்வினையில ஒருவர் பாதிக்கப்பட்டார், அவருக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ் எனக்கு இது ஒரு சோதனையாக கொடுத்திருக்கிறான், பயப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டு அவர் என்னென்ன செய்யணும். இப்ப செய்வினையினால என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம், குர்ஆன்ல அல்லாஹத்தாலா ரெண்டு வகையான செய்வினையை சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அல்லாஹத்தாலா ரெண்டு வகை செய்வினை. ஒரு செய்வினை என்னன்னு சொன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்துகிற செய்வினை. இதுதான் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான், யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஜௌஜிஹி. இந்த செய்வினையை கொண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த செய்வினை தான் ஆரம்ப காலத்திலே பாபில் என்கிற நகரத்திலே வாழ்ந்தவர்கள், பாபிலோன் என்கிற நகரத்திலே வாழ்ந்த யூதர்கள் அவங்கள்ட்ட இருந்து செய்வினையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும். கணவன் மனைவி பிரிக்கிற செய்வினையில ஆக மோசமானது இதுதான். என சைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது கணவன் மனைவி பிரிக்கிறது. உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க, செய்வினையின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே நான்கு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். நான்கு வகையான பாதிப்பு. ஒன்று, அந்த கணவன் மனைவியை சேரவிடாம ஆக்கிறது. கணவன் மனைவியை சேரவிடாம தடுக்கிறது, அவங்க வாழ்க்கையில இல்லறத்துல ஈடுபட முடியாதவாறு தடுக்கிறது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, கணவனுக்கு மனைவி மீது நிரந்தரமான வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இந்த கணவன் அவளை பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி செய்வன செய்யறது. மூன்றாவது, மனைவி கணவனை வெறுக்கிற மாதிரி செய்வன செய்வது. நாலாவது, அவர்களுக்கு குழந்தை தரிக்காமல் இருக்கும் மாதிரி செய்வன செய்யறது. இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சுட்டி காட்டிய அந்த வசனத்திற்கு உலமாக்கள் தருகிற விளக்கம். செய்வினையில ஆகக்கூடிய செய்வினை என்று அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா அல்லாஹ் இதையும் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். செய்வினை என்னதான் செய்யட்டும், அல்லாஹ் நாடினால்தான் அது பலிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிற இரண்டாவது செய்வினை, அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்த அந்த சூனியக்காரர்கள் செய்த செய்வினை. அது என்ன, அது ஒரு கண்கட்டி வித்தை. அவர்கள் கயிற்றை எரிந்தால் அது பாம்பு போல நெளியும். அது நிஜத்தில் பாம்பு அல்ல, கயிறு தான் அது. ஆனால் அந்த கயிற்றை அவர்கள் தூக்கி எறிகிற போது அது பாம்பாக நெளிந்தது. இதை எல்லாம் குர்ஆன்ல சொல்லுவான், யுஹையல், அது பாம்பு போல காட்சியளித்த கண்கட்டி வித்தை. இப்படி ரெண்டு வகையான சூனியத்தை வந்து குர்ஆன் சொல்லி காட்டுது. உலமாக்கள் சொல்லுவார்கள், சூனியத்துல இன்னும் பல வகைகள் இருக்கிறது, செய்வினைகள் இருக்கிறது, அவையெல்லாம் அல்லாஹ் நாடுகிற போது பாதிப்பை தரும். இப்படிப்பட்ட சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும், என்ன அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அதான் நமக்கு முக்கியம். ஏன்னா இப்ப நமக்கு செய்வினை விளக்குறது நோக்கம் அல்ல. செய்வினை ஹராம், செய்வினை நினைத்து கூட பார்க்க கூடாது. எந்த முஸ்லிமுக்கும் இப்படி ஒரு கெடுதியை நாம நினைக்க கூடாது. இனி இந்த செய்வினையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்குது. மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அந்த முறையில தான் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும். சில காரியங்கள், சில அமல்கள் இருக்கிறது, அதை நாம தொடர்ந்து செய்கிற போது செய்வினை அறவே பலிக்காமல் கூட போகலாம்.
அல்லது மோசமான செய்வினை செய்யப்பட்டால் இந்த அமல்களை கொண்டு அந்த செய்வினையினுடைய தாக்கம் நமக்கு குறையலாம். சில அமல்களை கொண்டு செய்வினை சுத்தமா பலிக்காமலும் போகலாம், அமல்களை கொண்டு செய்வினுடைய தாக்கம் வந்து குறையலாம். ரெண்டுமே இருக்குது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் செய்வினை வச்சாங்க, பெருமானாருக்கும் யூதர்கள் செய்வினை வைத்தார்கள். இது புகாரியிலே முஸ்லீமிலே இந்த ஹதீஸுகள் என்னங்க பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு ஒரு யூத பையனை என்ன செஞ்சாங்க, வேலைக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சாங்க. அந்த பையன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகின்ற அந்த அவங்க தலைவாருகின்ற சீப்பு, அந்த சீப்பிலே உள்ள சில முடிகள், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு யூதர்கள் இருந்த ஒரு பெரிய சூனியக்காரன், அவனுடைய பெயர் லபீது புருள் ஆசம். லபீது என்பது அவனுடைய பெயர். அந்த லபீது புருள் ஆசம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தான். அவன் அந்த பெருமானாருடைய அந்த முடி, பெருமானாருடைய சீப்பு ஆகியவற்றை ஒரு பொம்மை போன்ற ஒரு பொருளிலே சுற்றி அதில் சில ஊசிகளை எல்லாம் குத்தி ஒரு பெரிய கிணத்துல கொண்டு போய் போட்டுட்டான். இது பெருமானாருக்கு செய்யப்பட்ட சூனியம், மோசமான ஒரு சூனியம். இது நபி அல்லாத வேறு யாருக்காவது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மரணித்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால இந்த பயங்கரமான சூனியத்தினுடைய தாக்கம் நபிக்கு ஒரு சின்ன அளவுல ஏற்படுது. என்னன்னு சொன்னா, அவங்க உலக விஷயங்கள்ல ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க, ஆனா செஞ்சதாக நினைப்பாங்க, செஞ்சிருப்பாங்க செய்யலன்னு நினைப்பாங்க. இதுதான் நபிக்கு அந்த செய்வினை ஏற்படுத்திய தாக்கம். செய்யாததை செய்தது போல எண்ணுவாங்க, செய்ததை செய்யாதது போல எண்ணுவாங்க. இது மாதிரியான ஒரு தாக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான், அவங்க உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு மலக்குகள் வந்து பெருமானாருடைய தலைமாட்டிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. சூனியம் செய்தவன் இன்ன இன்ன நபர் செய்திருக்கிறான், அந்த சூனியம் செய்யப்பட்ட பொருள் இந்த கிணத்துல போடப்பட்டிருக்குது என்றெல்லாம் ரெண்டு மலக்குகள் வந்து பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துல போடப்பட்ட அந்த சூனியத்தை எடுத்து நலமாகிறார்கள். அந்த பெருமானாருக்கு சூனியம் செய்தவனை கொலை செய்யட்டுமா என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனை கொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக மன்னிச்சு விட்டாங்கன்னு சரித்திரத்துல பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் கூட சூனியத்துல பாதிக்கப்பட்டான். உலமாக்கள், உம்மத்துடைய உலமாக்கள்ல பலருக்கும் கூட இந்த சூனியத்தினுடைய தாக்கம் இருந்தது. பெரிய பெரிய உலமாக்கள் அறிஞர்கள் எல்லாம் கூட இந்த சூனியத்துல பாதிக்கப்பட்டான். சொல்ல வர்றது என்ன, இதை வந்து அவங்க பயப்படல, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தினாங்க, இதற்காக அவங்க சிறுக்கான காரியங்கள் செய்யல. பெரிய தேவந்திரி உலமாக்களுக்கு சூனியத்தினுடைய தாக்கம் இருந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தவ்லீகுடைய நிறுவனர் மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது. சூனியத்தினுடைய தாக்கம் அவங்களுக்கும் இருந்தது. இப்படி பல பெரியார்களுக்கு கூட சூனியம் செய்யப்பட்டது, ஆனா அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு. இப்ப நாம வந்து பாவங்கள் செய்கிற காரணத்தினால, தவறுகள் செய்கின்ற காரணத்தினால லேசான சூனியங்கள் செய்யப்பட்டால் கூட அதனுடைய தாக்கம் அதிகமாகி விடுகின்ற ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். இது மாதிரி சூனியம் செய்யப்பட்டு அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பயப்படாம நிதானமாக சில காரியங்கள் செய்யணும். இந்த விஷயங்களை நீங்க குறித்து கொண்டா அது நிச்சயம் பலனுள்ளதாக இருக்கும். சூனியத்துக்குன்னு சொல்லி சில அறிகுறிகள் இருக்கிற, முதல்ல அந்த அறிகுறியை நாம புரியணும். நோய் வேறு, சூனியம் என்பது வேறு. உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள் அதற்குரிய அறிகுறிகள் வேறு, சூனியத்திற்கான அறிகுறிகள் வேறு. உலமாக்கள் அதையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அத நல்ல உலமாக்களாலதான் கண்டுபிடிக்கவும் முடியும், இது உடல் நோயா அல்லது சூனியமா என்பதை கண்டுபிடிக்க முடியும். உடல் நோயாக இருந்தா அதற்கு மருத்துவர்கள்ட்ட போகணும், அதற்கான என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ, மருத்துவம் இருக்குதோ அது செய்யணும். சூனியமாக இருந்தால் அதற்கு மார்க்க ரீதியான வைத்தியம், குர்ஆன் ஹதீஸுடைய வைத்தியம், அதைத்தான் பார்க்கணும். அதுக்கு டாக்டர்கிட்ட போறதும் பிரயோஜனம் கிடையாது. அதற்காக சில சிறுக்கான காரியங்களை செய்யறது அதுவும் சரியில்லை, தீர்வு அல்ல. குர்ஆன் ஹதீஸுடைய முறையில தான் கண்டுபிடிக்கணும். இப்ப சூனியம் செய்ததற்கு ஒரு ஆள் சூனியத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறதுக்கான அடையாளங்கள்ல உலமாக்கள் சிலவற்றை சொன்னாங்க. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, சூனியம் செய்யப்பட்டவனுக்கு முதல்ல பாதிக்கப்படுவது தூக்கம், தூக்கம் என்னங்க பாதிக்கப்படும். இரண்டாவது, சம்பந்தமே இல்லாம அவருடைய உடல் வந்து உஷ்ணமாகும், திடீர்னு உடல் சூடாக இருக்கும். மூன்றாவது, அவரை அறியாமல் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருப்பது, அவருக்கே தெரியாது கண்ணீர் வடியும்.
நான்காவது மனக்குழப்பங்கள், மனப்பிரமைகள் அதிகமாக ஏற்படுவது. இது போன்ற சில அறிகுறிகள் உலமாக்கள் சொன்னாங்க. ஒரு நபருக்கு இது போன்ற சூனியத்தினுடைய அறிகுறிகள் தெரிந்தது அல்லது சூனியம் வைக்கப்பட்டதாக தெரிந்தது என்று சொன்னால் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது சூரத்துல் பக்ரா, அல்லாஹ் குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயமாக நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டால் லா யுபத்திலுஹு ஸஹரத்து, எந்த சூனியக்காரனோ அதை வெல்ல முடியாது, பக்ரா சூரா வெல்ல முடியாது. ஏழு நாட்கள் பக்ரா சூரா ஓதப்படுமானால் சூனியத்தினுடைய தாக்கம் கணிசமாக குறைஞ்சு போயிடும். ஏழு நாட்கள் சூரத்துல் பக்ரா என்னங்க ஓதணும், ஏழு நாட்கள் ஓதும் போது அதனுடைய தாக்கம் என்னங்க வெகுவாக குறைஞ்சிடும். அதே போல உலமாக்கள் வந்து வேறு சில சூறாக்களும் சொல்லி தந்தாங்க. இந்த சூறாக்களை தொடர்ந்து ஓதக்கூடிய நேரத்துல நமக்கு வந்து சூனியத்தினுடைய தாக்கம் என்னங்க குறையும். இதை வந்து எழுதி வைத்துக் கொண்டா உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். குர்ஆன்ல சிஹர், சிஹர்னு சொன்னா அரபியில இந்த வார்த்தை சிஹர்னு சொன்னா சூனியன் அர்த்தம். இந்த சிஹருங்கிற வார்த்தை குர்ஆன்ல எங்கெங்க வருதோ, எந்தெந்த வசனங்கள்ல வருதோ, அந்த வசனங்களை பூரா எடுத்து அந்த வசனங்களை என்னங்க திரும்ப திரும்ப ஓதணும். சூனியம் தொடர்பாக குர்ஆன்ல மூன்று சூறாக்கள்ல வருது. சூரா தாஹால வருது, தாஹா சூறாவில் அந்த சூனியம் தொடர்பான வசனங்கள் வருது. அதே போல அராஃப்ங்கிற அந்த சூறாவிலையும் இந்த சூரியம் தொடர்பான வசனங்கள் வருது. அதே போல சுஆராங்கிற அத்தியாயத்திலும் இந்த சூனியம் தொடர்பாக வருது. இந்த சூனியத்தை பத்தி வரக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துகள் இந்த வசனங்களை ஏழேழு தடவை ஓதி அந்த உடம்பில் ஓதினாலோ அல்லது சாப்பிடக்கூடிய பொருள் அல்லது நாம குடிக்கக்கூடிய பொருள்ல ஓதி குடித்தாலோ நிச்சயமாக சூனியத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், குர்ஆனுடைய வசனங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதற்குமே எனக்கு கிடையாது. இதெல்லாமத்தையும் விட லேசான வழி, இப்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் கூட பலருக்கும் தெரியாம இருக்கலாம், அந்த வசனங்களை தேடி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தா உலமாக்கள் சொன்னாங்க, குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சூனியக்காரர்களை பத்தி ஒரு ஆயத்துல சொல்றான், லா யுஃப்லிஹுஸ் ஸாஹிரு ஹைது அதா, சூனியக்காரன் என்ன சூழ்ச்சி செய்தாலும் இறுதி வெற்றி அவனுக்கு கிடையாது. லா யுஃப்லிஹுஸ் ஸாஹிரு ஹைது அதா, சூனியக்காரன் என்ன செஞ்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். இந்த ஆயத்தை ஏழு தடவை ஓதணும், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அதா, சூனியக்காரன் என்ன செஞ்சாலும் ஜெயிக்க மாட்டான். இதை ஏழு தடவை ஓதுறது. இரண்டாவது அல்லாஹ் இந்த சூனியத்தை பத்தி ஒரு ஆயத்துல சொல்றான், இன்னல்லாஹ சயுபத்திலுஹு, அல்லாஹ் இந்த சூனியத்தையும் முறியடிக்கிறான். இன்னல்லாஹ சயுபத்திலு, அல்லாஹ் இந்த சூனியத்தையும் முறியடிக்கிறான். இன்னல்லாஹ சயுபத்திலு, இந்த ஆயத்தை ஏழு தடவை ஓதுங்க. இன்னல்லாஹ சயுபத்திலு, அல்லாஹ் முறியடிக்கிறான். இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். சூனியத்தை முறியடிப்பவர்கள் கண்டிப்பாக அவுலியாக்கள் அல்ல, மகான்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் அல்ல. இன்னைக்கு நாம வந்து அகீதாவில கொள்கையில வழி மாறி போயிடுறோம். இந்த உண்மைகளை சொல்லப்பட்டா அவங்களுக்கு வேற என்னென்ன பேர்லாமோ சூட்டுறோம், ஆனா நாம அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. இதுதான் சத்தியம், அல்லாஹ் தான் முறியடிக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், இன்னல்லாஹ சயமுத்திலுஹு, அல்லாஹ் தான் சூனியத்தை முறியடிக்கிறான். இந்த ஆயத்தை ஏழு தடவை ஓதுங்க, நம்பிக்கையோடு ஓதுங்க. எவ்வளவு மோசமான சூனியமாக இருந்தாலும் இந்த ஆயத்தினுடைய பரக்கத்துல அல்லாஹால அவங்களுக்கு குணத்தை கொடுக்கறான். அடுத்து இந்த சூனியத்துக்கு இன்னொரு லேசான தீர்வு ஆயத்துல் குர்சியில இருக்குது. ஆயத்துல் குர்சி நம்ம எல்லாரும் வீட்லயும் வச்சிருக்கிறோம். இந்த ஆயத்துல் குர்சியை கொண்டு சூனியத்திற்கு நாம வைத்தியம் செய்ய முடியும், மருத்துவம் செய்ய முடியும். இதுல உலமாக்கள் நிறைய பேர் பலன் பெற்று இருக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்துல நிறைய மக்கள் அடிக்கடி ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க. மதீனாவுடைய பேரித்தம்பலத்துல ஷிஃபா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுடைய பேரித்தம்பழம், ஏழு பேரித்தம்பழம் தினமும் காலையில சாப்பிட்டு வந்தால் அவருக்கு சூனியமும் பலிக்காது, அவருக்கு விஷமும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று பெருமானார் சொன்னார். சூனியத்தினால யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு மதீனாவுடைய பேரித்தம்பழங்கள், ஏழு பேரித்தம்பழங்கள், ஏழு பேரித்தம்பழங்கள், ஒவ்வொரு பேரித்தம்பழத்திலும் ஆயத்துல் குர்சி ஏழு தடவை ஓதுறது. ஆயத்தில் குறிச்சு ஏழு தடவை ஒவ்வொரு பேரித்தம்பலத்திலும் ஓதி ஊதுறது. அதை ஏழு நாளைக்கு ஒவ்வொரு பேரித்தம்பலத்தையும் சாப்பிடணும். ஏழு தடவை ஆயத்தில் குறிச்சு ஓதப்பட்ட ஒரு பேரித்தம்பலத்தை என்னங்க சாப்பிடுறது. இரண்டாவது, அந்த சூனியத்துல பாதிக்கப்பட்டவர்
ஒரு பாட்டில தண்ணி எடுத்து 21 தடவை ஆயத்துல் குர்சி ஓதி அந்த தண்ணியில ஓதி ஊதணும். ஆயத்துல் குர்சி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த ஆயத்துல் குர்சி ஓதி 21 தடவை ஓதி அந்த தண்ணியில என்னங்க ஊதி ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி என்னங்க குடிக்கிறது. இப்படி 7 நாள் செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த சூனியத்தினுடைய தாக்கத்தை கணிசமாக குறைக்கிறான். சிலருக்கு ரொம்ப மோசமான பாதிப்புகள் இருந்தா அவர் அடுத்து 14 நாள் செய்யணும். இன்னும் குறையலன்னு சொன்னா 21 நாள் செய்யணும். மொத்தத்துல ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சூனியத்தினுடைய தாக்கம் குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு நிச்சயமாக குறையும். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர், அவங்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய சூனியமாக இருந்தாலும் சரி அவங்க அதற்கு ஒரு வழிமுறை சொல்றாங்க. அந்த சூனியத்தினுடைய பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெத்தேடு உலமாக்கள் அனுபவ ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆன கொண்டே செய்யப்படுகின்ற வழிமுறைகள் சொன்னாங்க. 7 இழந்த இலைகள், இழந்த மரத்தினுடைய இலை 7 இலை. இன்னும் அந்த இழந்த இலைக்கு மார்க்கத்துல சில தனி அந்தஸ்தனங்க இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களை குளிப்பாட்டுவதற்கு இழந்த இலையை கொண்டுதான் குளிப்பாட்ட சொல்லுவாங்க. தண்ணியில இழந்த இலையை போட்டுதான் குளிப்பாட்டுவாங்க. இப்ப சூனியத்துல பாதிக்கப்பட்டவர்கள் 7 இழந்த இலை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவங்க குளிக்கிற தண்ணீர்ல அந்த இழந்த இலையை கலந்து அதுல 41 தடவை ஆயத்துல் குர்சி ஓதி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் அதை 7 முறை ஓதி அதுல என்னங்க அவங்க குளிக்கிற தண்ணீர்ல அதை ஓதி ஓதி அப்புறம் குளிக்கிறது. இப்படியே 41 நாள் அவங்க செய்து வந்தால் எவ்வளவு மோசமான சூனியமாக இருந்தாலும் அதற்கு சிஃபா உண்டு. அந்த நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அல்லாஹ் நம்ம இந்த நோயிலிருந்து பாதுகாக்கணும், சஹரிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், தினசரி புல் ஔது பிரபில் ஃபலக்குல் ஔது பிரபின்னா படுக்கும் போது 40 தடவை ஓதிட்டு படுங்க, எந்த சூனியமும் இன்ஷா அல்லாஹ் பலிக்காது. நம்பிக்கையோடு இரவுல படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால 40 முறைக்குள் ஔது பிரபில் ஃபலக்குல் ஔது பிரபின்னா இதை அதிகமா ஓதுங்க. நடக்கும் போதும் அமரும் போதும் எல்லா நிலைகளிலும் ஓதுங்க. இதை ஓதிக்கொண்டிருந்தாலே எந்த சூனியத்தினுடைய தாக்கமும் நம்ம என்னங்க பலிக்காது. இப்ப தற்காலத்துல உலமாக்கள் அரபு உலமாக்கள் சிலர்லாம் சேர்ந்து அவங்க குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த சூனியத்திற்கும் மோசமான வியாதிகளுக்கும் ஷிஃபாவை தரக்கூடிய வசனங்கள் அந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் தேர்வு செய்து ருக்யா ஷரஈயா மார்க்க ரீதியாக ஓதி பார்த்தல் அப்படிங்கிற தலைப்புல கிதாபாகவும் போட்டிருக்கிறாங்க. அந்த ஆயத்துக்களை ரெக்கார்டு பண்ணி ஓதி என்னங்க சீடியாகவும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது ருக்யா ஷரஈயாங்கிற பேர்ல நாம கூட பல இடங்கள்ல கடைகள்ல அந்த சீடியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து என்னங்க இந்த சூனியத்திற்கும் எல்லா வியாதிக்கும் குணத்தை தரக்கூடிய வசனங்கள் குர்ஆன் முழுவதும் பல பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனங்களை எடுத்து அது இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சீடியாக இருக்குது. இதை கேட்டு கேன்சர் நோயில பாதிக்கப்பட்ட மக்கள் கூட குணமடைஞ்சிருக்கிறாங்க. பல பேர் என்னங்க இதை கொண்டு குணமடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சூனியத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கேன்சர் போன்ற மோசமான வியாதியை கூட கொண்டு வர முடியும். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் வர முடியும். அந்த மாதிரியான மக்கள் இந்த கேசத்தை கேட்டு இந்த ருக்யா ஷரஈயாங்கிற குர்ஆனுடைய ஆயத்துகளை கேட்டு பல மக்கள் குணமடைஞ்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி நாம இந்த மாதிரியான வியாதியில பாதிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு பெருமானார் கட்டத்தந்த துவாக்களை கொண்டு மட்டும்தான் நாம் அதற்கு தீர்வையும் வழிகாட்டுதலையும் பெறணுமே தவிர இது போன்ற நேரங்கள்ல சைத்தான் நம்முடைய ஈமான பறிக்க சுத்த திட்டமிடுவான், நம்முடைய ஈமான பறிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். தவறான ஆட்களுடைய வழிகாட்டல்ல தவறான இடங்களுக்கு நாம போயிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேல் நமக்கு ஈமான் பெரியது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடைசி இறுதி என்ன மரணம் தான். மரணத்துக்கு மேல ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு சிரமம் வரட்டும் அந்த சிரமத்தினுடைய கடைசி முடிவு என்ன மௌத்து தான். மௌத்துங்கிறது ஒரு மோமினுக்கு பரிசு. பெருமானார் சொன்னார்கள் அல் மௌத்து துஹ்ஃபத்துல் மோமின், மரணம் என்பது ஒரு மோமினுடைய பரிசு. எனவே மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வை தான் நாம சந்திக்க போறோம். மரணத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் சந்திக்க போறோம். மரணத்துக்கு பிறகு சொர்க்கவாசிகளை பார்க்க போறோம். இந்த மரண நேரத்துல ஈமான் நமக்கு முக்கியமானது. அதனால் ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அந்த நோயில மரணம் கூட வரலாமே தவிர ஆனா ஈமான இழந்துடக்கூடாது. எனவே இது போன்ற நோயில பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல ஆலிம்களுடைய தொடர்புல அதற்கு முறையா என்ன சிகிச்சைகள் செய்யணும் என்பதை கேட்டு தெரிந்து
அதற்கு பலன் வரணும். பல வழிமுறைகளை கூட நான் நிறைய எழுதி வச்சிருந்தேன், இந்த இடத்துல சொன்னா பெண்களுக்கு அது வந்து புரியாம கூட போயிடலாங்கிறதுனால தவிர்த்து கொள்றேன். தேவைப்பட்டா ஆண்கள்கிட்ட சொல்லி அனுப்பி அந்த முறைகளை தெரிந்து கொள்ளுங்க, அந்த முறையை நம்பிக்கையோடு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை மீறி உலகத்துல யாருக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ் இந்த சைத்தான்களுக்கோ ஜின்னுகளுக்கோ மோமினான மக்கள் மீது எந்த ஆதிக்கத்தையும் வைக்கல. இந்த நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டால் எல்லாம் வந்து அல்லாஹ் இந்த கந்திரிசையிலிருந்தும் செய்வினையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் இந்த செய்வினை என்ற கொடிய பாவத்திலிருந்து எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நோயினால் பாதிக்கப்படுவதிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் மார்க்க அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே அதற்கான தீர்வை காண்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானிலே ஜின்னுகள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் அது தொடர்பான சில விளக்கங்களும் அடுத்து தரப்படும். ஆஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அசர் தொழுகைக்கு பின் குர்ஆன் ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமாக ஓதலாம், அதுக்கு ஒன்றும் தடை ஒன்றும் கிடையாது. புருதா ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் புருதா ஓதலாம், ஒன்றும் தடை இல்லை. ஒது இல்லாமல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது. எந்த ஆயத்துகள் மரணம் இருக்கிறதோ ஒது இல்லாத நிலையில அந்த ஆயத்துகளை ஓதிக்கொள்வதற்கு தடை கிடையாது. ஒது இல்லாத நிலையில ஓதி அதை இறந்தவர்களுக்கு ஹதியா செய்வதும் கூடும். ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, 40 நோன்பு வைக்கிறேன் என்று நியத்து செய்துள்ளேன், ஆனால் நோன்பு வைக்க முடியவில்லை, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நேர்ச்சி என்றால் என்னன்னு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நேர்ச்சிங்கிறது மனதில் எண்ணுவதற்கு நியத்து செய்வதற்கு பேர் நேர்ச்சி கிடையாது. நான் இதை கட்டாயமாக செய்வேன் என்று வாய்விட்டு சொன்னாதான் நேர்ச்சி. மனசுல 1000 நினைக்கலாம், நான் இதை செய்யலான் இருக்கிறேன், அதை செய்யலான் இருக்கிறேன், அதுக்கு பேர் நேர்ச்சி இல்லை. நேர்ச்சின்னு சொன்னா நான் 40 நோன்பு வைப்பது என் மீது கடமை, அல்லாஹ்வுக்காக 40 நோன்பு வைப்பது என் மீது கடமை என்று நீங்கள் சொல்லி இருந்தால் முதல்ல அதான் நேர்ச்சி, அதை விளங்கி கொள்ளுங்க. முடியாம போனா என்ன சட்டம், அதை அடுத்து. முதல்ல நேர்ச்சின்னா நீங்க மனசுல எண்ணி இருந்தா அதுக்கு பேர் நேர்ச்சி இல்லை. 40 நோன்பு வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன், இப்படி நினைக்கிறதுக்கு பேர் நேர்ச்சி கிடையாது. நேர்ச்சிங்கிற வணக்கத்துல வாயில சொல்லி ஆகணும். நம்முடைய மார்க்கத்துல பொதுவாக எல்லா வணக்கத்திலுமே உள்ளத்துலதான் நீயத்து இருக்கணும். ஆனா ஒரே ஒரு வணக்கத்துல மட்டும்தான் வாயில சொன்னாதான் அது வணக்கம், அதான் நேர்ச்சி. நேர்ச்சிங்கிறது நீங்க வாயில சொல்லணும், அல்லாஹ்வுக்காக 40 நோன்பு நான் வைப்பது கட்டாயம் அப்படின்னு சொன்னாதான் நேர்ச்சி. 40 நோன்பு வைக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நேர்ச்சி கிடையாது. அவ ரெண்டு விஷயம் நேர்ச்சியில பெறப்படணும், ஒன்னு வாய் விட்டு சொல்லணும், இரண்டாவது கட்டாயமாக வைப்பேன் என்று சொல்லணும். இப்படி சொன்னாதான் நேர்ச்சி. இதை நீங்க செஞ்சீங்களான்னு யோசிச்சுக்கங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை இப்படி நீங்க நேர்ச்சி செய்திருந்தா, நான் 40 நோன்பு வைப்பது கட்டாயம் என்று நேர்ச்சி செய்திருந்து உடல் நிலை உங்களுக்கு ஒத்துக்கொள்ளல, 40 நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா சத்தியத்தை முறித்தால் அதற்கு 3 பரிகாரங்கள்ல ஒன்றை செய்யலாம் என்று குர்ஆன்ல சொல்லப்படுது. சத்திய முறிவுக்கான பரிகாரம் அந்த 3ல் ஒன்று நீங்க செய்யலாம். ஒன்னு அடிமை உரிமை விடுறது, அது இந்த காலத்துல கிடையாது. இரண்டாவது 10 நோன்பு வைக்கலாம். நீங்க 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கிறது, 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது. 40 நோன்பு வைக்க முடியாம போயிடுச்சு நேர்த்தி செஞ்சு, அதற்கு நீங்க என்ன செய்யலாம், பகரமா 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போடலாம், அல்லது 3 நோன்பு மட்டும் வைக்கலாம். 3 நோன்பு வச்சாலே இந்த 40 நோன்புக்கு என்னங்க அது ஈடாக ஆகிவிடும். இப்படி இந்த 3ல ஏதாவது ஒன்ன செய்வது கொண்டு நேர்ச்சியிலிருந்து விடுபட முடியும்.
கொழிப்பு கடமையான நிலைகள்ல நகம் வெட்டலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அது பாவமான்னு கேட்கிறாங்க. பாவம் அல்ல, ஆனா வெட்டக்கூடாது, வெட்டுறது நல்லது கிடையாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொழிப்பு கடமையான நிலையில தூங்குவது சாப்பிடுவது அதை கூட வந்து விரும்பல. கொழிப்பு கடமையான நிலையில தூங்குறதாக இருந்தா ஒதுவு செய்து விட்டு தூங்குறது நல்லது. கொழிப்பு கடமையான நிலையில சாப்பிடுவதாக இருந்தா கூட ஒதுவு செஞ்சுட்டு சாப்பிடுறது நல்லது. கொஞ்சம் குளிக்க நேரமாகும் என்றால் எனக்கு ஒதுவு செஞ்சுட்டு சாப்பிடணும். கொழிப்பு கடமையான நிலையில நகங்கள் வெட்டுவது முடிகளை களைவது அதுவும் மக்ரூஹ், விரும்பத்தக்கதல்ல. நிர்பந்தமாக இருந்தா ஒதுவு செய்து விட்டு இந்த காரியங்களை செய்யணும். ஒதுவும் இல்லாம கொழிப்பு கடமையான நிலையில நகம் முடிய வெட்டுறது மக்ரூஹான செயல். இதனால் அவருக்கு பாதிப்பு கூட ஏற்படலாம். என்ன பாதிப்பு? இப்ப நம்ம செய்வினை பத்தி தான் சொன்னோம். மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்வன செய்யற மாதிரி மனிதர்களுக்கு ஜின்னுகளும் செய்வன செய்யலாம். மனிதர்களுக்கு ஜின்னுகளும் செய்வன செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்து நிற்கிற போது தொழுகை இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃபஸிஹி வ நஃபஸிஹி. ஷைத்தானை கொண்டு ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹம்ஸிஹி ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் வ நஃபஸிஹி ஷைத்தானுடைய ஊதுதலில் இருந்தும் வ நஃபஸிஹி ஷைத்தானுடைய செய்வினையிலிருந்தும். அவ ஷைத்தான்களும் மனிதர்களுக்கு செய்வன செய்யறான். நாம இந்த குளிப்பு கடமையான நிலையில உடம்பிலிருந்து நாம எரியக்கூடிய நகங்கள் முடிகள் இவைகளை எடுத்து ஜின்னுகள் செய்வன செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால பாதிப்புகள் வரக்கூடும் என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பாவம் அல்ல, நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் தெரிவிக்கப்பட்டது. அடுத்து ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, அதாவது சில தேவைகள் நிறைவேறினால் நோன்பு வைப்பதாகவும் சதக்கா செய்வதாகவும் நேரத்தை செய்திருந்தேன், ஆனால் அவைகளுடைய எண்ணிக்கை மற்றும் அளவுகளை மறந்துவிட்டேன். இப்போது என்னுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டது, என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு காரியம் கைகூடனா நோன்பு வைப்பேன் சதக்கா செய்வேன் நேரத்தை செஞ்சதாக சொல்றாங்க, ஆனா எண்ணிக்கையும் அளவும் மறந்து போச்சுன்னு கேட்கிறாங்க. இப்போ ஒன்றை தெரிந்து கொள்ளணும், நீங்க நேர்த்தி செய்யும் போது பொதுவா நோன்பு வைப்பேன் அப்படின்னு நேர்த்தி செய்திருந்தால் ஒரு நோன்பு வச்சாலே நேர்த்தி நிறைவேறி விடும். பொதுவா நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு நேர்த்தி செய்திருந்தால் ஒரு நோன்பு வச்சாலே நேர்த்தி நிறைவேறி விடும். பொதுவா தர்மம் செய்வேன் அப்படின்னு நேர்த்தி செய்திருந்தால் ஒரு ரூபாய் தர்மம் செஞ்சாலும் ஒரே ஒரு ரூபாய் தர்மம் செஞ்சாலும் நேர்த்தி நிறைவேறிடும். அளவை நீங்கள் குறிப்பிட்டு மறந்திருக்கிறீர்களா அல்லது அளவை குறிப்பிடவே இல்லையா என்பதை முதல்ல நீங்க யோசிக்கணும். அளவை குறிப்பிட்டீங்களா இல்லையா என்பதை நீங்க நல்லா யோசிக்கணும். அளவை குறிப்பிடலைன்னு சொன்னா ஒரு நோன்பு வச்சாலும் போதும், ஒரு ரூபாய் தர்மம் கொடுத்தாலும் போதும். அளவை குறிப்பிட்டது உங்களுக்கு உறுதியா தெரியுது, ஆனா மறந்துட்டீங்க. இத்தனை நோன்பு இத்தனை ரூபாய் இந்த அளவை குறிப்பிட்டது தெரியுது, ஆனா எத்தனைன்னு மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க செய்ய வேண்டியது குறைஞ்சது மூணு நோன்பு வைக்கணும். குறைஞ்சது மூன்று நோன்பு வைக்கணும். ஏன்னா நீங்க பல நோன்பு வைக்கிறதாக ஒருவேளை நேர்த்தி செய்திருந்தால் பல அப்படிங்கறதுல குறைஞ்ச எண்ணிக்கை மூணு. பல நோன்பு அப்படி நீங்க நேர்த்தி பண்ணிருந்தீங்க, பலதுங்கிறதுல குறைஞ்சபட்சம் மூணு. மூணு நோன்பு நீங்க என்னங்க வைக்கணும், மூன்று நோன்பு என்னங்க வைக்கணும். அதுக்கு மேல ஒருவேளை நீங்க நேர்த்தி செய்திருக்கலாம், அதனால பத்து மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும். பத்து மிஸ்கின்களுக்கு என்னங்க உணவளிக்கிறது, இதை செஞ்சா உங்களுடைய நேர்ச்சி வந்து நிறைவேறிவிடும். சனாமை முழுமையாக சொன்னால்தான் நன்மை கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன கருத்துல கேட்கிறாங்கன்னு தெரியல. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும் அல்லது சலாமுன் அலைக்கும் என்று சொல்லணும். அஸ்ஸலாம் என்றாலும் சலாமுன் என்றாலும் ஒண்ணுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்றது. இப்படி சொன்னா என்னங்க பத்து நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாம் சொன்னா இருபது நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொன்னா முப்பது நன்மை. சலாம்ங்கிற சொல்லு தெளிவாக முழுமையாக நீங்க சொல்றது. ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, நம்முடைய நபி அவர்கள் எந்த மதுஹபை பின்பற்றினார்கள், எப்படி நாலு மதுஹபுகள் உண்டானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேள்வி அவசியமான கேள்விதான். இது சில குழப்பவாதிகள் அவங்களுடைய
சில வார்த்தைகளை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. நபி எப்படி எந்த மதுவை எப்படி நபி பின்பற்ற முடியும் யோசிச்சு பார்க்கணும். அதை சொல்லுகிறதா அனுப்பினவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்கள்ட்ட இருந்துதான் நாலு இமாம்களும் வழிமுறைகளை எடுத்துக்கிட்டாங்க. நபி எந்த மதுகவை பின்பற்றினார்கள் என்பது இது அடிப்படையில் ஒரு தவறான ஒரு வாதம். இது இதற்கு நீண்ட விளக்கம் தெளிவாக தரணும், பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் தெளிவாக சொல்றேன். வணக்க வழிபாடுகள் மார்க்கத்தினுடைய சில பிரிவு சட்டங்கள்ல குர்ஆன் ஹதீஸ்ல வந்து பல்வேறு சட்டங்களுக்கு இடம் இருக்குது, பல்வேறு நிலைகளுக்கு இடம் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக சொல்லணும். எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே புரியவும் புரியாது. மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் அது ஒண்ணுதான், அத ஒன்றுதான் சத்தியம், மீதி பூரா அசத்தியம். அதுல ஒண்ணு ஒரு சத்தியத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்கு செல்கிற கூட்டம், அவங்கதான் வெற்றி பெறுகிற கூட்டம். கொள்கை கோட்பாடுகள்ல ரெண்டு கருத்து வரக்கூடாது, வர முடியாது. வந்துச்சுன்னா ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு அசத்தியம், ஒண்ணு பொய் இன்னொன்னு மெய். இதான் வந்து கொள்கை விஷயங்கள்ல. கொள்கை கோட்பாடுகள்ல குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களும் சாபியின்களும் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அது மட்டும்தான் சத்தியம். மிச்சது ஊற பிதாத்துகள் அனாச்சாரங்கள் மார்க்கத்துக்கு எதிரானவைகள். கொள்கையில சத்தியம் அசத்தியத்தை பிரிக்கிறதுக்கு அளவுகோல் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காலத்தால் சிறந்தது என்னுடைய காலம், பிறகு என்னுடைய தோழர்களுடைய காலம், பிறகு அவர்களை பின்தொடரக்கூடியவருடைய காலம் என்று சொன்னாங்க. மூன்று தலைமுறைகளை பெருமானார் சிறந்த காலம் என்று சொன்னாங்க. அந்த மூன்று தலைமுறையினுடைய காலங்கிறது ஹிஜ்ரி 220 முடியுது. ஹிஜ்ரி 220 ஹிஜ்ரி 220 வரைக்கும் மார்க்கம் என்று எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் சுன்னத்து. 220 வரைக்கும் எதெல்லாம் செய்யப்படல அதுக்கு பின்னால வந்துச்சோ அதெல்லாம் பிதாத்து. அது கந்தூரியா இருக்கட்டும், உருசா இருக்கட்டும், வேறு என்ன பலாவா இருக்கட்டும், ஆரம்பத்துல 220 வருஷங்கள் நபி அதைத்தான் சிறந்த காலம் சொன்னாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய கொள்கை என்னவோ அதுதான் கொள்கை, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் மார்க்கம். அதுக்கு பின்னால வந்தது பூரா பிதாத்துகள் அனாச்சாரங்கள். ஆ கொள்கையில ஒண்ணு மட்டும்தான் சத்தியம், மிச்சதெல்லாம் பாத்தில் அசத்தியம். வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் இதுல ஒரே வழிமுறைங்கிறது கிடையாது. வணக்கம் இப்ப தொழுகைன்னு எடுத்துக்கிட்டா தொழுகையில உயிரோட்டமான விஷயங்கள், தொழுகையில உயிரோட்டமான விஷயங்கள் மூணு தான். நிலையில் நிற்பது, ருக்கு செய்வது, சுஜூது செய்வது, அமருவது. இந்த நாலு தான் தொழுகையினுடைய உயிரோட்டம். மீதி பூரா அலங்காரங்கள். இது ஒரு அலங்காரம். இந்த தொழுகையினுடைய உயிரோட்டமான விஷயத்துல எந்த முஸ்லீமும் வேறுபட போறதில்லை. ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி எல்லாருமே நிக்கிறாங்க, எல்லாருமே ருக்கு செய்வாங்க, எல்லாருமே சஜ்தா செய்வாங்க, எல்லாருமே இருக்கணும் அமருவாங்க. இதெல்லாம் உயிரோட்டம், இதெல்லாம் உடலுக்கு உயிர் மாதிரி. இது எல்லாருமே என்னங்க ஒரே மாதிரிதான் எல்லாருமே செய்யறோம். தொழுகையில சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அலங்காரங்கள். அதை செஞ்சாலும் சரிதான், செய்யாட்டாலும் சரிதான். பிரசம்சனதான் ஆலோசனவங்க தொழுகையில எப்படி கை கட்டினாங்க, பல முறைகள் வந்திருக்குது. தொப்புளுக்கு மேலையும் கட்டினாங்க, தொப்புளுக்கு கீழையும் கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு செல்லும் போது கையை உயர்த்தியும் இருக்கிறாங்க, உயர்த்தாமலும் இருந்திருக்கிறாங்க. வணக்க வழிபாடுகள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலைகளை பெருமானார் செஞ்சாங்க. பெருமானார் எந்த வழிமுறையை செஞ்சாங்களோ அதை இமாம், அதுல எந்த வழிமுறையை இமாம் அபு ஹனீஃபா எடுத்தாங்களோ அதுக்கு பேர் ஹனஃபி மதஹப். பெருமானாருடைய தொழுகையில எந்த தொழுகை இமாம் ஷாஃபி எடுத்தாங்களோ அதுக்கு பேர் ஷாஃபி மதஹப். ஹதீஸ தான் எடுக்கிறாங்க எல்லோருமே. பெருமானார் செய்ததிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பலதை நபி செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொன்றை எடுக்கிறாங்க. எந்த இமாம் எதை எடுக்கிறாங்களோ அதை வச்சுதான் ஷாஃபி ஹனஃபின்னு வருதே தவிர இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சொந்த கருத்துக்களோ சொந்த விளக்கங்களோ கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். இதற்கு மேல தேவைப்படும் போது விளக்கம் இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். அடுத்த ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்கிறாங்க, நம்ம ஊர் பெண்கள் மாற்று மத ஆண்களுக்கு முன்னால் பரதா இல்லாமல் இருக்கிறார்கள் கேட்டிருக்கிறாங்க. தடுக்கப்படணும், மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஹராம் என்பதை பல நேரங்களில் நாமளும் தொடர்ந்து சுட்டி காட்டு கொண்டுதான் வருகிறோம். அதாவது இந்த கேள்விகள்லாம் இந்த ஆயத்து ஓதலாமா, அந்த ஆயத்து ஓதலாமான்னு கேட்டுக்கிறாங்க. தொழுகையில எந்த ஆயத்தும் ஓதலாம், இதுக்கும் பயனுள்ள கேள்விகளா இருக்கணும். குர்ஆனுடைய எந்த ஆயத்தும் தொழுகையில ஓதலாம், ஓதித்தான் ஆகணும்னு கட்டாயம் நினைச்சீங்கன்னா அதுக்கு வெறும் பிதாத்து.
இப்போ பரந்த தொழுகையில முதல் ரக்காத்துல பக்ராவில் உள்ள ஆயத்துல் குருசியையும் இரண்டாவது ரக்காத்துல ஆமன ரசூலும் ஓதலாமான்னு கேட்டிருக்கேன். தாராளமா ஓதலாம், தப்பு இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் பரந்த தொழுகையில முதல் ரக்காத்துல ஆயத்துல் குருசி தான் ஓதணும் அப்படின்னு சொன்னா அது பிதாத்து. ஓதலாமா? தாராளமாக ஓதலாம். குரானுடைய எந்த பகுதியையும் எந்த தொழுகையிலும் ஓதலாம். தப்பு எதுன்னா இதைத்தான் ஓதணும் குறிப்பாக்குனீங்க, அது பாவமா போயிடும், அது பிதாத்தா போயிடும். ஏ, எந்த ஆயத்தும் ஓதுவது தவறுன்றும் கிடையாது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திலையும் மக்ரிபுடைய பின் சுன்னத்திலும் குல்யாயுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு சூராக்களை ஓதிதான் தொழுதிருக்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கைகளை பத்தி பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டினுடைய பின்புறத்தில் உள்ள தோட்டத்தின் மரத்தின் மேல் இடிந்து விழுந்து விட்டது, அந்த வீட்டில் வசிக்கலாமா, ஆபத்து வருமானு கேட்டிருக்கிறாங்க. இயற்கையான நிகழ்வுகளுக்கும் ஆபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் என்னங்க மூட நம்பிக்கை? அல்லாஹ்ட பாதுகாப்பு தேடிவிட்டு தாராளமாக இருக்கலாம். ஷாத்துலகி பதாவானால் பரந்து மட்டும் தொழுதால் போதுமா, வித்ரு வாஜிபையும் சேர்த்து தொழணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. வித்ரும் கலா செய்யப்படணும். வித்ரு வாஜிபுங்கிறதுனால வித்ரும் கண்டிப்பாக கலா செய்யணும். மன அழுத்தத்திற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. மன அழுத்தத்திற்கு திக்ருகள் தான் தீர்வு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், திக்ரை கொண்டு மனங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். திக்ரு செய்ய மன அழுத்தத்திற்கு தீர்வு உண்டு. காலை மாலை அதுக்காரர்கள் இந்த செய்வினை தொடர்பாக சொல்லும் போது சொல்ல நினைச்சேன், யார் தொடர்ந்து காலை மாலை அதுக்காரர்களை பேண்டாங்களோ அல்லாஹ் அந்த திக்ருகளுடைய வரக்கத்துல செய்வினை விட்டும் பாதுகாப்பான். திக்ருகளால மனதுக்கு அமைதி கிடைக்குது, சாந்தம் கிடைக்குது. குர்ஆன்ல அமைதிக்கான வசனங்கள் என்று 6 வசனங்கள் இருக்குது. அத சக்கீனாவுடைய ஆயத்துகள் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. பல மூத்த உலமாக்கள் தங்களுக்கு சஞ்சலங்கள் வருகிற போது, நெருக்கடிகள் வருகிற போது, யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுது இந்த சக்கீனாவுடைய வசனங்கள் 6 வசனங்களை ஓதுவாங்க, அவருடைய நெருக்கடிகள் போயிடும். அந்த வசனங்களை உலமாக்கள்கிட்ட கேட்டு எழுதி வாங்கி கொள்ளுங்க, அதை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா மன அழுத்தங்களும் சரியா. அடுத்த நம்முடைய பயான் மார்ச் மாதம் 13 தேதி நடைபெறும். அடுத்த பயான் இன்ஷால்லா மார்ச் 13 வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் இன்ஷால்லா நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه انك لا تخلف الميعاد. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலக முஸ்லிம்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இறந்தோர் ஹயாத்தாக இருப்போர் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களில் இறந்து விட்டோருடைய கபறுகளை சோன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக, நரகின் வேதனையிலிருந்து எங்களையும் அவர்களையும் பாதுகாப்பாயாக, ரப்பே எல்லா பலா முசீபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, கந்திரிசைகள் செய்வினைகளை விட்டு பாதுகாப்பாயாக, ஜின்னுகளுடைய சேட்டைகளை விட்டு பாதுகாப்பாயாக, எந்த நிலையிலும் ஈமானை இழக்காமல் பாதுகாப்பாயாக, எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே தீர்வு காணக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக, எல்லா நிலைகளிலும் மார்க்க வழிகாட்டுதலை பேணக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக, அசத்தியங்களை விட்டு பாதுகாப்பாயாக, குழப்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக, மார்க்கத்துக்கு எதிரான பிதாத்துகள் அனாச்சாரங்களை விட்டு பாதுகாப்பாயாக, எல்லா நிலைகளிலும் சுன்னத்தான வழிமுறைகளை பேண தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த கொடிய செய்வினை என்கிற பாவத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பாவத்தை செய்தவர்கள் தௌபா செய்கிற வாய்ப்பை கொடுப்பாயாக. இந்த பாவத்தை கனவிலே கூட நினைக்காத மக்களாக எங்களை ஆக்கிருவாயாக. செய்வினிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு தருவாயாக.
அவர்களை சிறுக்கில் இருந்து குஃபரில் இருந்து பாதுகாப்பாயாக. குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு நிவாரணம் தேடுகின்ற நம்பிக்கை அவர்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுடைய எல்லா ஹலாலான நாட்டங்களையும் நிறைவேற்றுவாயாக. எங்களுடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக. கவலைகள் துயரங்களை நீக்குவாயாக. நோய்களை நீக்குவாயாக. ரப்பே ரஹ்மானை, கடன்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள் வரிவாயாக. கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக. கொடிய வியாதிகளை விட்டு பாதுகாப்பாயாக. ஆதிக்க சக்திகளிடமிருந்து பாதுகாப்பாயாக. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. கொடிய விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. கிட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பாயாக. மரணத்திற்கு முன்னால் தௌபாவை நசீவாக்குவாயாக. ஷஹாதத்தை நசீவாக்குவாயாக. மரண நேரத்திலே கலிமாவை நசீவாக்குவாயாக. எங்கள் ஆயுள் காலத்தின் இறுதி நாட்களை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. எங்கள் இறுதிக்கால அமல்களை சிறந்த அமலாக ஆக்குவாயாக. உன்னை சந்திக்கிற நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. இந்த துஆவினுடைய அழகிய திருநாமங்களுடைய பொருட்டால் கபூல் செய்வாயாக. திருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால் கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. ربنا لا ينسى نجي فإن الجماعة لنا لكم سليم.